இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4 முதல் 7 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். 4th chapter, first 2 verses. முதல் 7 வசனங்கள். First 7 verses. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடைய கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். Now there cried a certain woman of the wives of the sons of the prophets unto Elisha, saying, Thy servant, my husband, is dead. And thou knowest that thy servant did fear the Lord, and the creditor is come to take unto him my 2 sons to be bondmen. And Elisha said unto her, What shall I do for thee? Tell me, what hast thou in the house? And she said, Thine handmaid hath not anything in the house save a pot of oil. Then he said, Go borrow thee vessels abroad of all thy neighbors, even empty vessels, borrow not a few. And when thou art come in, thou shalt shut the door upon thee and upon thy sons, and shalt pour out into all those vessels, and thou shalt set aside that which is full. So she went from him and shut the door upon her and upon her sons, who brought the vessels to her, and she poured out. And it came to pass, when the vessels were full, that she said unto her son, Bring me yet a vessel. And he said unto her, There is not a vessel more. And the oil stayed. Then she came and told the man of God, and he said, Go sell the oil and pay thy debt, and live thou and thy children of the rest. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. இன்றைய நாளிலே நாம் கேட்க போகிறதான சத்தியங்கள் கொஞ்சம் கருகலான ஒரு சத்தியங்களாகவே இருக்கும். The truth which we are going to hear this morning is going to be a little deep, darker. என்னுடைய வார்த்தைகளை கவனமாக நீங்கள் கேட்பீர்களானால் இன்றைய நாளின் சத்தியம் உங்களுக்கு விளங்கும். If you can listen to my words closely, attentively, then you will be able to understand the import of that. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் என்கிறதான ஒரு கூட்டத்தார் அக்காலத்திலே எலிசாவினுடைய காலத்திலே எலிசாவினுடைய காலத்திலே அவர்கள் வாழ்ந்து வந்தார். In the days of Elisha and Elijah, there was a group of people called as the sons of the prophets. இப்படி இருக்கிற வேளையிலே அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்தவள் எலிசாவின் இடத்திலே வந்து இவ்விதமாக சொல்கிறார். And when this was the case in those days, one wife of one son of the prophet, she came to Elisha and said, அந்த ஸ்திரீ எலிசாவின் இடத்திலே என் புருஷன் இறந்து போனான், ஆனாலும் அவன் பயந்து நடந்தவனாயிருந்தான். And that woman told Elisha, Your servant, my husband, is dead. And you know that your servant did fear the Lord. அவன் இறந்து போவதற்கு முன்பாக கொஞ்சம் கடன் வாங்கிவிட்டான். கடன் கொடுத்தவர்கள் எனக்கு இருக்கக்கூடியதான 2 பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ளும்படிக்கு வந்தார்கள். And before his death, he had borrowed a little money, and the creditors have come here to take away my 2 sons as the bondmen. இது இவளுக்கு ஏற்பட்டிருக்கிறதான ஒரு பெரிய பிரச்சனை, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கு. This is some problem which this woman could not just bear. ஏனென்றால் புருஷன் மரித்து போய்விட்டான். புருஷன் மரித்து போய்விடுவானால் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா நம்பிக்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு. Because her husband was dead, the moment the husband is dead, then there is a full stop. A stop for all the hope that she had in this world. நம்பிக்கையற்ற காலத்திலே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு
எப்படியாயினும் அவர்களுக்காகவே வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு காலகட்டம். And that was the time when she was a despondent and she had lost all her hope. She now has her looks upon these two sons and she made up her mind that she must live at any cost for the sake of the sons. இந்த காலத்திலே கடன் கொடுத்தவர்கள் இவளுக்கு இருக்கக்கூடியதான ரெண்டு குமாரர்களையும் பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொள்ளும்படிக்கு வருகின்றார். And at that time those creditors, those people who lent the money to her, they came there to take away her sons as a bondmen. அவளால் என்ன செய்வதென்று ஒன்றும் விளங்கவில்லை. அவளுடைய வாழ்க்கையே சூன்யத்தை போல இருண்டு போனதை போல காணப்படுகிறது. And she couldn't just understand what she was about to do and her whole life appeared to be so dark and gloomy. எப்படியாயினும் இந்த சூழ்நிலையிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ளாதிருக்கும்படிக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து தங்களுடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்காக வேண்டி தீர்க்கதரிசியாக எலிசாவின் இடத்திலே ஓடுகின்றார். And this woman is running down to prophet Elisha so that she can prevent her two sons becoming slaves or bondmen. எலிசா இந்த இடத்தில் அவளுக்கு ஏதோ ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து உதவி செய்ததாக நாம் இங்கே பார்க்க முடியும். But here we don't see that this prophet Elisha giving her some money or extending some type of help to her. எலிசா கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். And Elisha is asking her, what do you have with you? Come, tell me. அவள் சொல்கிறாள், என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் என்னுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்கிறார். And that woman said, I have only one pot of oil. Other than that, I don't have anything in my home. எலிசா சொல்கிறான், நீ போய் உன்னுடைய வீட்டின் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்திலே வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு உன் வீட்டிற்குள் போய் உன் கதவை பூட்டிக்கொள். And Elisha says, go borrow empty vessels from all your near neighborhood and go with those vessels, enter into a house and shut the door about you. இந்த ஒரு குடத்திலே என்ன இருக்கிறதே இந்த எண்ணெய் எல்லாவற்றையும் காலியா இருக்கக்கூடியதான பாத்திரத்திலே நீ மூண்டு வார் என்று சொல்கிறான். And he says, you have got a pot of oil. Now pour this oil into all those empty vessels, one after the other. இந்த குடத்தில் இருக்கக்கூடியதான எண்ணெயை அவள் எடுக்கின்றாள். காலியா இருக்கக்கூடியதான பாத்திரத்திலே அவர் வார். So now she is taking up that pot full of oil. She is transferring that oil into that empty vessel. எண்ணெய் இருக்கக்கூடியதான அந்த குடத்திலே எவ்வளவு எண்ணெய் எடுத்தாலும் வற்றாமல் அது ஊறிக்கொண்டே இருக்கு. And however much this oil she is drawing out, that oil was still being created there inside that pot. வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லா காலி பாத்திரத்திலே அவள் எண்ணெயை வார்த்து விட்டாள். In all the empty vessels in that house she was pouring one after the other this oil. அவனுடைய மகனை பார்த்து கேட்கிறாள், இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வா. And she is calling one of her sons, bring one more empty vessel. மகன் சொல்கிறான், வேறு பாத்திரங்கள் இல்லை அப்படின்றான். And the son is answering, there is no more empty vessel now. அதோடு கூட எண்ணெய் நின்று போயிற்று அப்படின்னு சொல்றான். And the Bible says that with that the flow of oil stopped. இந்த சம்பவத்தை அறிவிக்கும்படிக்கு மீண்டுமாக எலிசாவின் இடத்தில் அவள் போகிறாள். And to inform this matter to this prophet Elisha, she is running to him. அப்போது எலிசா சொல்கிறான், அந்த எண்ணெயை விற்று உன்னுடைய கடனை கொடுத்து விட்டு நீயும் மீந்ததை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. And then Elisha says, go sell that oil and pay back your debt. Now what is remaining with that you and your sons make a living. இந்த கடனை நீ விற்று விட்டு உனக்கு இருக்கக்கூடியதான கடனை எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டு மீந்ததை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். And Elisha says, go pay back all your debt and with what is remaining you and your children, your sons can live with that. இன்றைய நாளுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், you know what is the gist of the message of today morning. இந்த பூமியிலே நாம் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்பதுதான். And how we are expected to live on this earth. நமக்கு விரோதமாக பலவிதமான தீமையான வல்லமைகள் போராடி, there are so many evil forces which are working up against us. அவைகள் பாவத்தினுடைய வல்லமைகளாயிருக்கலாம், பலவிதமான சத்துருனுடைய வல்லமைகளாயிருக்கலாம். They may be the powers of sins, they may be the powers of different enemies. எத்தனையோ வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. இந்த வல்லமைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொண்டு, so many evil powers are striving against us, we are constantly striving to deliver us from the clutches of these powers. இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சுதந்திரத்தை நாம்
பற்றி கொண்டு எப்படி கர்த்தருக்காக ஜீவிப்பது என்பதை தான் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். And we are going to learn how actually we can hold fast, cleave on to that deliverance, that freedom God has given to us, and then continue to live in this world. இந்த வசனத்தை மையமாக வைத்து எத்தனையோ சத்தியங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். And keeping this verse as a central verse, the focal point, you might have learned so many truths. அவைகளெல்லாம் ஒரு புதுப்படையான ஒரு சத்தியங்களாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடியதான இந்த வசனத்தினுடைய உண்மை பொருள் ஆழத்துவம் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கம் படிக்க விரும்புகிறேன். Yes, they all refer to that focal point, that central message, but yet they are all general messages. But now, what actually the deeper meaning of this verse, I want to explain that now. ஒரு ஸ்திரீ எலிசாவின் இடத்திலே வந்து என் புருஷன் மரித்து போனான் என்று சொல்கிறார். One woman came to Elisha and she is now telling, my husband is dead. என் புருஷன் மரித்து போனான், கடன் கொடுத்தவன் என்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொள்ளும்படிக்கு வந்தான். And she says, my husband is no more. The creditor, the person who gave me that lend that money, he has come here to take my two sons as a bondman. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஸ்திரீ என்று சொல்வது நாம் ஒவ்வொருவருக்கும் நிழலாட்டமாய் காணப்படுகிறது. So that woman mentioned here is actually a type, a figure for every one of us here. இந்த ஸ்திரீனுடைய புருஷன் மரித்து போனான் என்று நாம் படிக்கின்றோம். Here we read that is a husband of this woman is dead. இந்த ஸ்திரீ, இந்த புருஷன் என்று சொல்வது பரிசுத்தாவியானவருக்கு நிழலாட்டமாய். And this husband we can say he is a shadow of that Holy Spirit. ஸ்திரீனுடைய புருஷன் மரித்து போனான். And the husband of that woman is no more. நாம் தான் ஸ்திரீயாக காணப்படுகிறோம். Yeah, we are that women. நம்முடைய புருஷன் என்று சொல்கிறவர் பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார். Yeah, so the husband, he is, our husband is actually Holy Spirit. இந்த வார்த்தையை கேட்கிறதான வேளையிலே பரிசுத்தாவியானவர் மரித்து போய்விட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் எழும். As you are hearing my words, then you may have a question saying, is the Holy Spirit no more? நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் இருக்கின்றார். Yes, within every one of us, the Holy Spirit is residing. நமக்குள்ள இருக்கக்கூடியதான பரிசுத்தாவியானவர் ஜீவனோடு இருக்கவும் முடியும், மரித்த நிலவரத்தில் இருக்கவும் முடியும். And that Holy Spirit who is abiding in us, maybe he is still living, or that probably he is no more alive. எப்பொழுது பரிசுத்தாவியானவர் மரித்த நிலவரத்திலே காணப்படுகிறார்? When actually that Holy Spirit is seen in a dead state. எபேசியரின் புஸ்தகம் 4:30-31 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றதான தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. Let all bitterness, wrath, anger, clamor and evil speaking be put away from you with all malice. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்க. And grieve not the Holy Spirit of God whereby you were sealed unto the day of redemption. 31 வசனத்திலே பரிசுத்தாவியானவர் எதற்காகலாம் துக்கப்படுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். In the verse 31 we read on what account the Holy Spirit is being grieved. நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணம் இவைகளெல்லாம் இருக்குமானால் நமக்குள் இருக்கக்கூடியதான பரிசுத்தாவியானவர் மரித்த நிலவரத்திலே காணப்படுவார். Supposing in our personal life if there is a bitterness, wrath, anger, clamor, evil speaking and malice are there, then the Holy Spirit who is within us will be grieved. நமக்குள் வந்திருக்கிறதான பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே ஒரு பரிபூர்ண ஜீவனை உண்டாக்குவதற்காக அவர் வந்திருக்கிறார். And that the Holy Spirit who has come into us, he has come with a specific purpose of imparting into us an abundant life. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய மேன்மையான நோக்கத்தை சொல்கிறார். And Jesus is telling the excellent purpose for which he came on this earth. நானோ ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். And Jesus says, I have come into this world to give unto you life and that more abundantly. பரிபூரணமடையும் வந்தேன் என்று குறிப்பிட. And Jesus says, I have come here to give you abundant life. இந்த பரிபூரண ஜீவன் என்று சொல்வது எப்படி உண்டாகிறது? And how actually we can get this abundant life? நமக்கு ஆண்டவர் தேவையான சத்தியங்களை தருகிறார். இந்த சத்தியங்களை கைக்கொள்கிற வேளையிலே பரிபூரண ஜீவன் வருகிறது. And the Lord is giving us the needed truths. When we are obeying and keeping these truths, then we will have that abundant life. மற்றொரு விதத்திலே சொல்லோமானால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலமாக
ஒரு பரிபூரண ஜீவன் உண்டாகிறது. In other way we can say that through the anointing of the Holy Spirit we are getting that abundant life. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று நாம் படிக்கிறோம். In the word of God we read that he that has the son has the life in him. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டானது. At the time when we accept and receive Jesus we have a life within us. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நாம் வளர்கிறதான வேளையிலே அந்த ஜீவன் பரிபூரண ஜீவனாய் மாறுகிறது. When we receive that anointing of the Holy Spirit when we grow thereby then that is that life becomes an abundant life. பரிசுத்தாவினுடைய அபிஷேகமும் நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுக்க கூடியதுதான். And that Holy Spirit anointing is something which is imparting life into us. நமக்குள்ள இருக்கக்கூடியதான மரித்து போன வறண்டு போன எல்லா நிலவரங்களையும் மாற்றி அமைத்து ஜீவனை கொடுக்கக்கூடியவர் தான் பரிசுத்தாவியாக. Holy Spirit is that God who is taking away our drought, our dryness and he is imparting a new life into us. பரிசுத்தாவியானவரை நாம் துக்கப்படுத்தும் போது விசனப்படுத்தும் போது நமக்குள் இருக்கக்கூடியதான பரிசுத்தாவியானவர் நமக்காக கிரியை செய்யாமல் நமக்குள்ளேயே இருந்து அவர் ஒரு மரித்து போன நிலவரத்திலே காணப்படுகிறார். And that Holy Spirit who is within us when we are grieving him, hurting him, then that Holy Spirit is just remaining silent and he is in a dead state. Not doing anything on our account. நாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருந்தாலும் even though we may be the people anointed with the Holy Spirit நமக்குள்ள இருக்கக்கூடியதான பரிசுத்தாவியானவர் மரித்து போன நிலவரத்திலே நமக்குள் காணப்படுவாரா? Supposing that the Holy Spirit who is abiding in us is in a dead condition. அவர் நமக்காக எதையுமே செய்ய முடியாது. Then that the Holy Spirit cannot do anything on our behalf. நம்முடைய எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் பரிசுத்தாவியானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We all know very well that it is the Holy Spirit who is doing all of the things nicely in the right time. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எல்லாம் என் ஆவியினாலே ஆகும் என்று நாம் படிக்கிறோம். And you know that the word given to Zerubbabel it is not by power not by might but by my spirit. நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான எல்லா காரியங்களையும் நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவர் நமக்கு செய்து தருகிறார். And all that we need in our life in the living on this earth the Holy Spirit who is dwelling in us he is doing all that. பேதுரு சொல்கிறதான வேளையிலே ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளுகிறது என்று சொல்கிறார். And St. Peter says according as his divine power has given to us all things pertaining to life and godliness. ஜீவனத்திற்கு என்றால் இந்த பூமியிலே பிழைப்பதற்கு நமக்கு என்ன தேவையோ அவற்றை தருகின்றார். In other words for our life in this present world whatever we need for us to live in this world. தேவ பக்திக்கு என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி போவதற்கு அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது. And his divine power is giving us all that we need spiritually so that we can go forward in our spiritual life. எல்லாவிதமான நன்மைகளையும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக நாம் பெற்றாகணும். All these good things we are receiving and enjoying by the anointing of the Holy Spirit. இப்படி இருக்கிறதான வேளையிலே பரிசுத்தாவியான நாம் விசனப்படுத்தும் போது துக்கப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் நமக்காக எதையும் கிரியை செய்ய முடியாமல் நமக்குள்ளேயே மரித்து போன நிலவரத்தில் அமைதியாகவே இருந்து விடுகின்றார். When this is the real situation, the Holy Spirit who is abiding in us, when we are hurting him and grieving him, he is remaining silent in a dormant state and not able to do anything for us. பரிசுத்தாவியானவர் நமக்குள் மௌனமாக அமைதியாக இருந்து விடுவாரானால் அதற்கு பிற்பாடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு மிகவும் பாரம் நிறைந்ததாக வேதனை நிறைந்ததாக காணப்படும். Supposing the Holy Spirit who is in us is remaining silent and quiet then our life in this world will be full of burden that is something unbearable for us. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான சகலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பரிசுத்தாவியானவர் மாற்றி அமைத்துவிட்டு நம்முடைய உள்ளத்திலே ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். And today the Holy Spirit is commanding a rest within us in our heart and he is changing all the situations and the difficulties which we are facing today. ஆனால் ஆவியானவரை துக்கப்படுத்துவோமானால் ஆவியானவர் நமக்காக கிரியை செய்யாமல் அமைதியாக இருந்து விடுவார். நம்முடைய வேதனைகள் நம்முடைய பாரங்கள் நமக்கு வருகிறதான கஷ்டங்கள் இவைகளை நாமே சுமந்து இழைத்து வேதனைப்பட்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்கு ஏன் இந்த மார்க்கத்திற்குள்ளே வந்தோம் என்றதான ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். And supposing we are hurting and grieving the Holy Spirit then the Holy Spirit will remain quiet and dormant within us and then we will be compelled to bear our burdens. The Holy Spirit will not share anything and then we will be wondering that the whole life on this earth is meaningless and a waste. ஒரு நாள் போத ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திலே
பிரசங்கம் செய்வதற்காக ஒரு போதகர் ஒரு பிரசங்கத்தை தயார் செய்து கொண்டிருந்தார். And one day during the last Sunday morning service, one preacher was preparing that message to be preached on that Sunday morning service. அவர் பிரசங்கத்தை தயார் செய்து அது ஒரு சனிக்கிழமையாய் இருந்தது. And it was a Saturday during which time he was preparing that message for the congregation. அவர் தன்னுடைய பிரசங்கத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறதான் அந்த நேரத்திலே அவருடைய ஒரே மகன் அவரிடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார். And at the time when he was preparing that message, his only son was playing with him. இவருக்கு எப்படியாவது இந்த பையன் தன்னை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கின்றார். And he is now very much wishing that this son must go away from that place. ஏனென்றால் அடுத்த நாளைக்கு தேவையான பிரசங்கத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறபடியால் இவன் ஏதோ தொந்தரவு செய்வது போல் அவர் உணர்கின்றார். Because he was making ready, preparing for that next day's message, he felt that this son was disturbing him. அவன போன் சொன்னா துக்கப்பட்டுக்கும், அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுமே தன்னுடைய மனதிலே நினைக்கின்றார். Supposing he asks his son to go, leave that place, then he will be grieved. Therefore, he wanted to give him some job. ஏனென்றால் பிரசங்கத்திற்காக அவர் ஆயத்தமாகி உட்கார்ந்திருக்கிறார். அந்த பிரசங்கம் செய்வதற்கேற்றதான கீ வேர்டு அவருக்கு கிடைக்கவே இல்லை. Because he was now ready, waiting for that message, for that Sunday morning, but he is not able to receive that important key verse for that next morning. இந்த நேரத்தில் தன்னுடைய மகனிடத்தில் அவர் ஒரு வேலையை தருகின்றார். And at that time he is giving some errand to his son. ஒரு உலக படத்தை வரைபடத்தை எடுத்து அதை கத்திரிக்கோலினால் துண்டு துண்டாக வெட்டி இதை கொண்டு போய் மீண்டும் சேர்த்து கொண்டு வா என்று அவனை அனுப்பி வைக்கிறார். And he is taking a world map and he is cutting it into different pieces and he is giving all these pieces of papers to him, asking his son, go paste them in order and recreate that world map. இந்த போதகர் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த வேர்ல்ட் மேப் துண்டு துண்டா வெட்டிட்டோம், இவன் மீண்டும் சேர்த்து கொண்டு வர்றதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும், அதுக்குள்ள நம்ம ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ணலாம் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். And this preacher thought, see, I have cut this huge world map into bits and now it will take long time for my son to piece them together to make a map again and within that time I will be able to make up my message. அந்த வேர்ல்ட் மேப் கொண்டு போனவே துண்டு துண்ட கொண்டு போனவே கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து கரெக்ட்டா கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டார். And this young son who had taken the pieces of this world map, within a short while he brought that map pasted together in the right order. அந்த போதகருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. And that preacher was surprised beyond measure. மகனை பார்த்து கேட்டார், இவ்வளவு சீக்கிரமாக இந்த வேர்ல்ட் மேப்பை நீ எப்படி ஒன்று சேர்த்தாய் என்று கேட்டார். Looking at his son, he is asking how quickly you could piece together all these pieces. அதற்கு அவனுடைய மகன் விதமாக சொன்னான். And do you know what a reply that young son gave? அப்பா, அந்த வேர்ல்ட் மேப்புக்கு பின்னால ஒரு மனிதனுடைய படம் வரையப்பட்டிருந்தது. And your father, daddy, there is a figure of that man drawn behind that world map. அந்த மனிதனுடைய படத்தை நான் ஒன்று சேர்த்தேன், உலக படம் சரியாக வந்துவிட்டது. Then I joined all these pieces together representing the figure of a man and then that is how I got this world map. இந்த பையன் அன்றைக்கு என்ன ஒரு வார்த்தையை சொன்னானோ அதுதான் அடுத்த நாளில் அவருக்கு பிரசங்கத்திற்கு கீ வேர்டாயிருந்தது. So that word which his son told him, that happened to be the key word for next day's message. ஒரு உலக படத்தினுடைய பின்பக்கமாக ஒரு மனிதன் இருப்பாரானால் அந்த படத்தை சீக்கிரமாக இணைத்து விடுவது போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பின்னாக பரிசுத்தாவியானவர் இருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் சுலபமாக இருக்கும் என்பதுதான் அவருடைய பிரசங்கம். And his message was, if the figure of a man is seen on the back side of that world map, similarly, if there is one person behind the life of another man, then his life will be very easy on this earth. அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். Yes, beloved people, that is the same case in the life of every one of us. எவ்வளவுக்கு எவ்வளவாக ஆவிக்குரிய ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு என்று தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் சுலபமானதாய் காணப்படும். To what extent everybody is able to surrender and yield to that Holy Spirit, to that extent this worldly life, our spiritual life will become so easy. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவிதமான யுத்தங்கள் காணப்பட்டது. The people of Israel had to face different wars. அந்த யுத்தத்திற்கு அவர்கள் செல்கிறதான நேரத்தில் எல்லாம் உடன்படிக்கை பெட்டி அவர்கள் சுமந்து கொண்டு போனார். Whenever they were going into that battle, they would be carrying the ark upon themselves. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வேறொரு பெயரும் இருந்தது. அது வல்லமை விளங்கும் பெட்டி என்பது. And this ark of the covenant had another name also, the ark of strength. இந்த வல்லமை விளங்கும் பெட்டி தூக்கி கொண்டு போகிறதான நேரத்தில் எல்லாம் கர்த்தர் ஒரு ஜெயத்தை அவர்களுக்கு தந்தார். Wherever the people would carry this ark of strength, there God would command a victory for the people. இந்த ஜெயத்தினுடைய மேன்மையை ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்திருந்தார்கள். Every person of that Israelite group understood the excellency of the greatness of that victory. கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேலின் பாளையத்திலே வந்தபோது பூமி அதிரத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். In the word of God we read that when the ark of the
covenant of the Lord came into that battle print, then every Israelite shouted that the whole world would shake out of that. இந்த வல்லமை விளங்கும் பெட்டி அவர்கள் மத்தியில் வந்தபடியினால் கர்த்தர் வந்தார் என்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. Because this ark of strength came to that battlefield, those people thought God himself had come down among them. அருமையானவர்களே, கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே காணப்படுமானால் எப்போதும் நமக்கு ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். Beloved people of God, if that power of God is seen among us, then we will have that rejoicing and shouting always. எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வெள்ளம்போல சத்துரு சூழ்ந்து வருகையிலே நமக்காக ஒரு ஜெயக்கொடி அவர் ஏற்றுவார். There may be so much of a resistance, opposition and a rebellion, but yet if only the Holy Spirit is within us, the enemy may come in like a huge flood before us, but the Holy Spirit will lift up the standard. ஆகவே நமக்குள் இருக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கிரியை செய்ய முடியாதபடிக்கு, மரித்து போன நிலவரத்தில் வராதபடிக்கு, கசப்பு, கோபம், மூர்க்கம் இவைகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுவது அவசியமாயிருக்கும். And therefore that the Holy Spirit who is residing in us may not stop doing things for us. We have to forsake and deny that anger, bitterness and clamor, all these evil things. இந்த ஸ்திரீ எலிசாவின் இடத்திலே சொல்கிறாள், என் புருஷன் மரித்து போனார். And this woman is telling Elisha, my husband is dead. மரித்து போன பிற்பாடு கடன் கொடுத்தவர்கள் கடனை வாங்கும்படிக்கு இந்த ஸ்திரீயின் இடத்திலே வந்து ரெண்டு பிள்ளைகளை எனக்கு அடிமைகளாக கொடு என்று கேட்கிறார்கள். And once that her husband is dead, the creditors came to this woman and if they are demanding, now you are not able to pay back the debt, therefore we take your sons as a bondmen. இவளுடைய புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடங்காரங்க வந்து கொடுத்த கடனை கொடு அப்படின்னு கேட்கல. As long as her husband was alive, the debtors did not come to her demanding for the sons to be the servants. இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறான், எப்படியும் கடனை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காமே விட்டுட்டாங்க. And they did not demand the payback of that credit because this man is still alive, he will pay back the debt. ஆனால் புருஷன் மரித்து போன பிற்பாடு கடன் கொடுத்தவர்கள் வந்து கடனை கொடு இல்லனா ரெண்டு பிள்ளையை கொடுன்னு சொல்றாங்க. But after the death of the husband, the creditors came, pay back the debt, otherwise you give over your two sons. ஏற்கனவே சொன்னேன், இந்த புருஷன் என்று சொல்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். I have already told you this husband represents the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே மரித்து போன நிலவரத்தில் இருக்கும்போது, when the Holy Spirit is seen within us in the dead condition, நம்முடைய வாழ்க்கையிலே கடன் ஏற்படுகிறது. And then in our personal life there is a debt burden. கடன் என்று சொல்வது ஏதோ பொருளாதாரமோ பணமோ பொருள் அந்த கடனை சொல்லவில்லை. When I say debt, I don't mean the money matters or debt in the sense of economy. கடன் என்று சொல்வது பாவத்தினுடைய கடனை வெளிப்படுத்துகிறது. So when we say that the debt, that is the debt of a sin. மாம்சிகமான கடனை வெளிப்படுத்துகிறது. And that represents the debt in a carnal sense. ரோமரின் புத்தகம் 8 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே, Romans 8th chapter verse 12, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாங்கள் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று சொல்கிறார். And he says, be not at us, not to the flesh, to live after the flesh. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாங்கள் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. We are debtors not to the flesh, to live after the flesh. அவர்கள் மாம்சத்திலே ஜீவிக்கிறார்கள். Yeah, they are living in the flesh. ஆனால் அவர்கள் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள் அல்ல. But they are not living after the flesh. ஏனென்றால் 11th வசனத்திலே சொல்லும்போது, because in the 11th verse, கிறிஸ்துவை எழுப்பினோருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், but if the spirit of him that raised up Jesus from the dead dwells in us, கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களையும் உங்கள் சாவுக்கேதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். He that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by that spirit. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று சொல்கிறார். And he says, if the Holy Spirit is in you, then he will quicken your mortal body. அடுத்த வசனத்திலே சொல்லும்போது, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்று சொல்கிறார். In verse 12, St. Paul says, we are not debtors to the flesh, so that we have to live for the flesh. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவனோடு கூட இருக்கிறதான வேளையிலே நாம் எதற்கும் கடன் பட மாட்டோம். When the Holy Spirit is within us living, then we will not be debtors to anything. கடன் என்று சொல்வது ஒரு அடிமைத்தனம் தானே. When we say a debt, that is a type of servitude. அதுபோல பாவம் என்பது கூட ஒரு அடிமைத்தனம் தான். Similarly, when we say sin, that is also a slavery. நமக்குள்ள இருக்க
இருக்கக்கூடியதான மாம்சிகமான காரியங்கள் இவைகளும் கூட ஒரு அடிமைத்தனம் தான். And our carnal things, our fleshly nature is also a type of debt. எப்பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வருத்தப்பட்டு மரித்து போன நிலரத்திலே மௌனமாய் காணப்படுகின்றாரோ? At the time when the Holy Spirit is in a debt condition, when he is remaining quiet and dormant. அந்த நேரத்திலே நம்மை தேடி பல கடனாளிகள் வருகின்றார்கள். At that time, many of the creditors, they come in such a pass. விசாசானவர் நமக்குள்ள கொண்டு வந்து இன்னும் அதிகமான பாவத்தை கொண்டு வந்து போகிறார். And the devil just comes straight to us and pours within us more sins. இன்னும் அதிகமான மாம்சிகமான காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில போடுறார். And he is pouring all that unwanted carnal filthy things into us. ஆரம்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில வந்தது கோபம், எரிச்சல், பொறாமை, இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் தான் வந்தன. In the beginning of our Christian experience, only small things came into our life, like anger, wrath. இதை நாம் விளங்கிக் கொள்ளாமல் நாம் பரிசுத்தாவியானவரை தொடர்ந்து நாம் துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் போது, and when we do not understand but continue to hurt the feelings of the Holy Spirit, ஆவியானவர் நமக்காக கிரியை செய்யாமல் இருக்கிறபடியால் பிசாசானவன் பலவிதமான பாவங்களை கொண்டு வந்து புட்டு நம்மளை அடிமை நிரந்தரமாக அடிமைப்படுத்த நினைக்கின்றார். But because the Holy Spirit is not able to do any good for us, then the devil is coming to take us as permanent slaves and servants. இந்த இடத்திலே கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமைகளாக்கும்படிக்கு வந்தான் என்று வாசிக்கிறோம். And here we read that the creditor has come here to take away my sons as a bondmen. இந்த இடத்திலே சொல்லப்படுகிற கடன் கொடுத்தவன் என்பது யார்? And who is that creditor mentioned here? பிசாசு கடன் கொடுக்கிறவனா இருக்கிறான். Yes, the devil is one who is giving us that debt money. அவன் என்ன கடனை கொடுக்கிறான்? What type of a credit he has given? தேவையான பாவங்கள், அருவருப்பான காரியங்கள், ஆசாபாசமான காரியங்களை நமக்கு கொடுத்துறான். He is giving us all lasciviousness, all these evil things and filthy things to us. நீதிமொழிகளின் புத்தகம் 22 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, Proverbs 22 verse 7, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று நாம் வாசிக்கிறோம். And there we read the borrower is a servant to the lender. எந்த ஒரு மனிதன் பிசாசின் இடத்திலிருந்து சில பாவங்களை பெற்றுக் கொண்டானோ நாம் பிசாசுக்கு அடிமைகளாகவே வாழ வேண்டியதா இருக்கிறது. And that a person who has received a few things from the devil, then he is always a debtor to the devil. இந்த கடன் கொடுத்தவன் ஸ்திரீயின் இடத்திலே வந்து ஒரு காரியத்தை சொல்கிறான். And the creditor is coming to that woman and is telling a thing. உன்னுடைய புருஷன் கடன் வாங்கினான். Your husband has got that credit. ஆகவே நீ எனக்கு அடிமையா இரு என்று சொல்லவில்லை. And therefore he doesn't say you have to be my servant. நீ என்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் திரும்ப கொடு அப்படின்னு சொல்லவில்லை. And he never said you have to pay back all that debt you got. இந்த கடன் கொடுத்ததான மனிதன் அவளிடத்தில் ரெண்டு பிள்ளைகளை, தன்னுடைய ரெண்டு குமாரர்களை அடிமைகளாக கேட்கின்றான். And the person who gave that debt is demanding her two sons to become the slaves. உனக்கு இருக்கக்கூடியதான ரெண்டு குமாரர்களை எனக்கு அடிமைகளாக தா என்று கேட்கிறான். And he is saying you have two sons, you give them to me as bondmen. இந்த ரெண்டு குமாரர்கள் எப்படி பிறந்தார்கள்? How these two bondmen were born. இந்த புருஷன் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலே அவனால் பிறந்தவர்கள் தான் இந்த ரெண்டு குமாரர்கள். Yeah, and when that husband was alive, through him only she had these two sons. உன் புருஷனால் நீ பெற்றெடுக்கப்பட்டதான இரண்டு குமாரரை எனக்கு அடிமைகளாக கொடு என்று கேட்கின்றான். And they are saying you give those two sons whom you begat through your husband, you give them as a slave. இந்த இரண்டு குமாரர்கள் என்று சொல்வது என்ன? And what is these two sons? பொதுவாகவே ஆவிக்குரிய நிலவரத்தின்படி குமாரர் என்று சொல்வது அபிஷேகம் பெற்ற ஒரு நிலவரம் தான். And generally in the spiritual sense when we say the sons, that is the condition of having been anointed. இந்த வேத வசனத்தின்படி வெளிப்படுத்தல் நமக்கு இருக்கிறதான வெளிப்படுத்தலின்படி குமாரர்கள் என்று சொல்வது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக கிடைக்கிறதான மேன்மையான அனுபவத்தை வெளிப்படுத்தும். And according to the spiritual interpretation of this verse, when we say the sons, that represents the spiritual revelation we have through Holy Spirit. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக ரெண்டு மேன்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். By the anointing of the Holy Spirit, we receive two spiritual excellent things. அபிஷேகத்தின் மூலமாக எண்ணு கடங்காத ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிப்பது மெய்தான். Yes, it is true that by anointing of the Holy Spirit we receive so many spiritual blessings. எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று நாம் அனுபவித்தாலும் அபிஷேகத்தின் மூலமாக பரிசுத்தாவியானவரின் மூலமாக ரெண்டு முக்கியமான அனுபவங்களை நாம் பெற்று அனுபவிக்கிறோம். Through the anointing of the Holy Spirit we are receiving so many benefits and blessings, but mainly two things we receive by that anointing. ஒன்று முதற் பலன் என்று சொல்வது. And first thing is called as a first fruit. இரண்டாவது
தேவபுத்திரர் என்று சொல்வது. And secondly, it is called the sons of God. ரோமரின் புத்தகம் 8 23 வசனத்தை நாம் வாசிக்கும்போது. Romans 8th chapter verse 23. ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட என்று நாம் வாசிக்கிறோம். And then we read, but ourselves also, which have received the first fruits of the Spirit. 19 வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில். When we read verse 19. தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறது. And then we see the earnest expectation of the creature waits for the manifestation of the sons of God. இந்த அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதான மேன்மையான அனுபவத்தை நாம் படிக்கின்றோம். So in this chapter we are reading the excellent of the glorious things which we receive through the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் முதலாவது அவர்கள் முதற் பலன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். And those people who have been anointed by the Holy Spirit, they are called first of all as the first fruits. அடுத்தது அவர்கள் தேவ புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். And secondly, they are called as the sons of God. இந்த ரெண்டு அனுபவமும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறதான பிரத்யேகமான அனுபவங்கள். And these two experiences are somewhat very great, personal, special things which are given by the Holy Spirit. இந்த ரெண்டு அனுபவமும் நமக்கு கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வரப்போகின்றவைகள். Yes, these are the two experiences which will be following us till the day of our death. முதற் பலன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரகசிய வருகையில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படக்கூடியவர்கள். The first fruits, they will be caught up in that second coming. நாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக முதற் பலன் என்கிற ஒரு நன்மையை பெற்றோம். And by the anointing of the Holy Spirit, we are receiving that privilege that we are the first fruits unto the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே இந்த முதற் பலன்களாய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முதலாவது எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். In the secret coming of our Lord Jesus Christ, people who are the first fruits, they will be gathered up in the secret coming. அடுத்தது தேவ புத்திரர் என்று சொல்கிறோமே இந்த அனுபவம் என்ன? And next we say the sons of God. What is this experience? இந்த தேவ புத்திரர் என்று சொல்வது 1000 வருட அரசாட்சியிலே நாம் பெற்றுக் கொள்கிறதான ஒரு அனுபவம் தான். And this sons of God is that privilege experience which we receive during the millennial reign. 1000 வருட அரசாட்சி இந்த பூமிக்கு வருகிறதான நேரத்திலே அந்த அரசாட்சியிலே நாம் எல்லாரும் தேவ புத்திரராய் இருப்போம். And when that millennial reign is dawning upon this world, then in that reign we all will be the sons of God. வேதம் சொல்கிறது தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் படிக்கின்றோம். And the Bible says that the earnest expectation of the creature waits for the manifestation of the sons of God. இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டதான பறவைகள் மிருக ஜீவராசிகள் மனிதனை பார்த்து நீ தேவ புத்திரனா மாறு அப்படின்னு அது நம்மளை பார்த்து ஆவலோடு எதிர்பார்த்து. என்றால் மிருக ஜீவராசிகள் மனுஷனை தேவ புத்திரனாய் மாறு என்று எதிர்பார்க்கிறது. 20 வசனத்திலே அவைகள் அழிவுக்குரிய அடிமைத்தனம் நுகத்திற்குட்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். And the verse 20 says that they were made subject to vanity, the corruption. இன்றைக்கு ஒரு மிருகத்திற்கு ஒரு அடிமைத்தன நுகம் காணப்படுகிறது. And today these cattle and the beasts have got the bondage of corruption. ஏதோ ஒரு மிருகம் மனுஷனை பார்த்த உடனே அது ஓடி ஒளிந்து கொள்கிறது. And that animal, that the look of a man, it just runs and hides. ஏன் அதற்குள்ளே ஒரு பயம் காணப்படுகிறது? நம்மளை அடிச்சிருவானோ நம்மளை கொண்டுடுவானோன்ற ஒரு பயம் ஏற்பட்டு அது ஓடி ஒளிந்து. And that animal has that constant fear, man may strike and kill it dead, therefore it runs away. வேதம் சொல்கிறது இது மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் நுகமாயிருக்கிறது. And the Bible says that this is the bondage of corruption given to the animals. இந்த மிருகங்களுக்கு இருக்கக்கூடியதான அடிமைத்தன நுகம் முறிக்கப்பட வேண்டுமானால் மனிதன் தேவபுத்திரனாய் மாறப்படும். The bondage of corruption upon these cattle and animals is to be broken, then men must become the sons of God. மனிதரை ஆண்டவர் ஏதேனிலே கொண்டு வந்து வைத்திருந்தார். God created a man and he brought him in the garden of Eden. அந்த ஏதேனிலே மிருகங்கள் காணப்பட்டது. Yes, there were animals also in that garden. எந்த மிருகங்களோ மனுஷனை கண்டு அவைகள் ஓடி போகவில்லை. No animal at the sight of man ran away out of fear. இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள். அது ஆட்டுக்குட்டியை போலதான் ஒன்றாக காணப்பட்டது. They were all seen together like the small
lambs that they were together. ஏதேரிலே மிருகங்களுக்கு அடிமைத்தனம் காணப்படவில்லை. In the garden of Eden, there was no bondage of corruption for these cattle. மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ? At the time man committed sin, அப்பொழுது பூமியானது முள்ளையும் குருக்கையும் முளைப்பித்தது. Then that the earth brought forth the thorns and the briars. மிருகங்களும் மனிதனை கண்டு பயந்து ஓட ஆரம்பித்தது. And the beasts also saw the sight of men and ran away in fear. ஆனால் இந்த நிலையானது மாற்றப்பட போகிறது. But this condition is going to be changed. ஆயிரம் வருட அரசாட்சி வருகிறதான வேளையில், at the time of the millennial reign, எல்லாமே ஒன்றாகவே காணப்படும். All these things will be living together. அவைக்குள்ளிருக்கக்கூடியதான் அடிமைத்தனமானது முறிக்கப்படும். And then all that the bondage and the corruption seen among them will be removed. ஆகவே சிருஷ்டிகள் என்ன நினைக்கின்றது? You know what the creation is thinking? அவைகள் மனிதனை பார்க்கிறதான நேரத்திலே, at the time when they come across a man, நீ தேவ புத்திரனாய் மாறு என்பதாக அவைகள் பார்க்கிறது. And they are looking at us and saying, you be changed as the sons of God. நம்ம தேவ புத்திரனமா மாறிட்டோம்னா அதுக்கு இருக்கிறதான எல்லாம் நுகங்கள், மனுஷனை குறித்ததான பயங்கள் எல்லாம் போய்விடும். And once we become the sons of God, then all the fear of these animals and the yoke of bondage will be removed. இந்த ரெண்டு அனுபவமும் அபிஷேகத்தின் மூலமாக உண்டாகிறது. And these are the two experiences born out of anointing. இந்த ரெண்டு அனுபவத்தையும் ஒரு கிறிஸ்தவன் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். And a Christian must preserve till his last breath these two privileges. முதற் பலன் என்ற ஒரு அனுபவம் இருக்குமானால் ரகசிய வருகையிலே காணப்படுவோம். If we have that privilege of being called as the first fruit, we will be caught up in that first second coming. புத்திரர் என்கிறதான ஒரு பெயர் இருக்குமானால் ஆயிரம் வருட அரசாட்சியிலே நமக்கு ஒரு ஆளுகை காணப்படும். If we are given the name sons of God, then in that millennial reign we will have a rulership. கடன் கொடுத்தவர்கள் இந்த இரண்டு குமாரர்களையும் அடிமைகளாக்கி கொள்ளும்படிக்கு வந்தார்கள் என்று நாம் படிக்கின்றோம். The Bible says that the creditor had come here to take away both the sons as the bondmen. எப்போது நம்ம சாத்தானுக்கு, பாவத்துக்கு, மனுஷீகத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அந்த நேரத்தில் பிசாசான ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த மகத்தான ஈவாகி ரெண்டு ஆவிக்குரிய நன்மைகளை அவன் நம்மிலிருந்து எடுத்து போட்டு விடுகிறான். The very time when we are yielding ourselves to the devil because of some sin, then that devil will come before us to take away these two privileges which God has given us by anointing. இந்த ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ளும்படிக்கு வந்ததான நேரத்திலே அவள் உடனடியாக எலிசாவின் இடத்திலே அவள் ஓடுகிறாள். So when the creditors came to take away these two sons of the bondmen, this woman is running to Elisha. இந்த எலிசா என்று சொல்வது அப்போஸ்தலர்களை வெளிப்படுத்துகிறது. And this Elisha, when we say that, represents the apostles. இன்னொரு விதத்தில் எலிசா என்று சொல்வது தேவ சமூகத்தை வெளிப்படுத்துகிறது. In other sense we can say that this Elisha represents the presence of God. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு அடிமைத்தனம் நமக்குள்ளே வருகின்றதோ, at the time when we are having this bondage or corruption in our life, பாவத்தினுடைய அடிமைத்தனம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ, when we are having this bondage of sin in our life, பலவீனத்தினுடைய அடிமைத்தனம் எப்போது வருகின்றது, சாத்தானுடைய அடிமைத்தனம் எப்போது வருகின்றது, வேத வாசிக்க முடியாத அடிமைத்தனம் எப்போது நமக்கு வருகிறது, ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல அப்படின்னு விட்டுடுறதில்ல, உடனடியாக நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் செல்ல வேண்டியது. இன்னொரு விதத்தில் சொல்லுமானால் நமக்குள்ளே ஏதாவது ஒரு அடிமைத்தனம் வருகிறதான நேரத்திலே எலிசாவாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்திலே நாம் செல்ல வேண்டியது. தனக்கு நேரிட்டதான எல்லா காரியத்தையும் இந்த ஸ்திரீ சொல்கிறதா? நம்முடைய ஜீவியத்தில் ஏதாவது தோல்விகள், அடிமைத்தனங்கள் இருக்குமானால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்திலே வந்து அந்த தோல்விகளையும் பலவீனங்களையும் அடிமைத்தனத்தையும் நாம் சொல்லி அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்றதான ஒரு ஆலோசனையை நாம் பெற்று அனுபவிக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் சில குறைபாடுகள், சில மீறுதல்கள் காணப்படுகிறது. இவைகளெல்லாம்
எல்லாவற்றையும் நமக்குள்ளேயே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால மீண்டு வெளியே எழும்பி வர முடியாது. Supposing we are keeping these things hidden in our life, then we can never come out of that. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் என்ன வர வேண்டும்? If we want to get a deliverance out of this bondage, then we must go to the company of the saints of God. நம்முடையத்தில் இருக்கக்கூடியதான எல்லாவிதமான தோல்விகளையும் அவர்களிடத்திலே சொல்லி அதற்கான ஆலோசனைகளை பெற்று அனுபவிக்கணும். We must confess all the shortcomings, the failures we have, and receive the counsel from them. கடந்த காலத்திலே நம்முடைய ஜீவியத்தில் ஏற்பட்டதான சில குறைபாடுகள் பாவங்களை நம் கர்த்தரிடத்திலே நாம் சொல்லி இருக்கலாம். Yes, in our past life we must have confessed all our failures and the sins we had committed to the Lord. சில காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்திலே சொல்லி இருந்தாலும் நம்முடைய இருதயத்திலே சந்தோஷம் வந்திருக்காது, இளைப்பாறுதல் வந்திருக்காது, அது துக்கமாகவே இருந்திருக்கும். We might have told it to the Lord, but still we might not have any peace or rest, but still we will be carrying a burden. நீங்க கர்த்தரிடத்திலே சொல்லிட்டு எந்த காரியம் இன்னும் உங்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கோ அந்த காரியத்தை உங்களுடைய ஊழியக்காரர்களிடத்திலே சொல்லுங்க. Whatever you have told to the Lord, if it is still continuing to burden you, come and share it with the servant of God. அவர்கள் உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறதான வேளையிலே கர்த்தர் உங்களுக்குள் ஒரு சமாதானத்தையும் கட்டளையிடுவார். அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் ஒரு நிவர்த்தியை, ஒரு விடுதலையும் கொடுத்தருவார். And when the servants of God are interceding and making supplication for you, then the Lord will command peace in your heart, and at the same time he will command deliverance also. உங்களுடைய ஜீவியத்தில் இருக்க கூடியதான குறைபாடுகளை நல்ல ஊழியக்காரர்களிடத்திலே, முதிர்ந்த ஊழியக்காரர்களிடத்திலே போய் சொல்லுங்க. Go and share your shortcomings and failures in your personal life. Share it with the experienced servants of God, consecrated people. அதற்காக என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள், நான் எதிர்பார்க்கவில்லை, என்னிடத்தில் சொல்லவும் வேண்டாம், ஒரு முதிர்ந்த ஊழியக்காரரிடத்தில். I am not asking you to come and share it with you. I am not expecting you to come and share your transgression with me. Go and share your failure with the experienced servant of God. உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தாங்கிக் கொண்டு உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் பரிந்து பேசி விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்றதான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கும் தேவையாயிருக்கிறது. And they also need some type of deliverance so that they may accept your problem and then pray for you and intercede. இந்த ஸ்திரீ அவள் எலிசாவின் இடத்திலே வந்தாள். And now this woman went to Elisha. எலிசா அவள் இடத்திலே கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்கிறார். And then Elisha is asking this question to that woman, what have you with you? அவள் சொல்கிறாள், என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் அல்ல என்று சொல்கிறாள். And that woman says, other than the pot of oil, I do not have anything left in my house. என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் அல்ல என்று குறிப்பிடுகிறாள். And she says, other than one single pot of oil, I don't have anything left with me. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான ஒரு குடம் எண்ணெய் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? And this one pot of oil mentioned here, what does it actually mean? இந்த ஒரு குடம் எண்ணெய் என்று சொல்வது பரிசுத்தாவியானவரை வெளிப்படுத்துகிறது. இதை கேட்கிறதான நேரத்தில் உங்களுடைய மனதில் இன்னொரு கேள்வி வரலாம். When you are hearing this, probably a question is arising in your mind. ஏற்கனவே புருஷனுக்கு பரிசுத்தாவியானவரை ஒப்பிட்டு சொன்னீர்கள். Already you have told that the husband represents the Holy Spirit. இதே சம்பவத்தில் ஒரு கூட என்னைக்கு பரிசுத்தாவியானவரை ஒப்பிட்டு சொல்கிறீர்கள், இது எப்படி என்று கேட்கலாம். And now you are repeating the same thing. You are comparing this pot of oil with the Holy Spirit. How is it possible? ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தாவியானவர் உள்ளே இருக்கிறார், அவர் நம்மை விட்டு போய்விடவில்லை, நமக்காக கிரியை செய்யாமல் இருக்கிறார். I have already told you, Holy Spirit is still dwelling within us. He has not left us, but he is not able to do anything on our account. நம்முடைய ஜீவிதத்தில் சின்ன சின்ன பாவங்கள் வரும்போது ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார், ஆனா நம்மை விட்டு விலகி போறது. When there are small sins coming in our life, God is not leaving us, but he doesn't do anything for us. நாம் பெரிய பெரிய தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறதான நேரத்தில் தான் அவர் நம்மை விட்டு விலகி போக வேண்டியதா இருக்கிறது. But at the time when we are causing too many grievous blunders, then the Lord is compelled to leave us. இவள் சொல்கிறாள், என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்கிறார். And this woman is telling, I have got only one pot of oil. தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான காரியத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் எலிசாவினிடத்திலே சொல்கிறார். So without hiding anything, without anything, keeping anything back to her, she is telling this Elisha what is the reality. அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலே உங்கள் ஜீவியத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஆலோசனைக்கு போகிறதான நேரத்திலே, beloved people of God, when you are approaching the servants of God for the progress in your spiritual life, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான தோல்விகள், பலவீனங்கள், குறைபாடுகள்
இவைகளை ஒன்றையும் மறைக்காமல் நீங்கள் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். Without hiding any of your failure or any of your shortcomings, go and tell all that to them. அப்போதுதான் விடுதலைக்கான ஆலோசனைகள் அவர்கள் உங்களுக்கு சொல்லி தர முடியும். And then they will be in a position to tell you the counsel for your deliverance. சில காரியங்களை எல்லாவற்றையும் நாம் மறைத்துவிட்டு ஏதோ ஒன்று ரெண்டை நாம் சொல்லுகிறதான நேரத்திலே சரியான ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்காது. And at times when we are not revealing all that is within us but telling only a few things, then we will not receive the counsel of God. ஒரு மனிதன் மாட்டை திருடி விட்டு போய்விட்டார். And one man stole away an ox. மாட்டை திருடன பிற்பாடு அவனுக்கு துக்கம் ஏற்பட்டது. And after having stolen that, he felt hurt. எப்படி போய் திருடன மாட்டை மற்றவன் இடத்துல கொண்டு போய் கொடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். And he is now hesitating, how am I to restore that stolen cattle to that owner? இவனுக்கு தெரியும் எந்த வீட்டில் திருடிட்டு வந்தோம் அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். And this robber knows from which house he has stolen that ox. திருடிட்டோன்னு ஒரு எண்ணம் வந்த உடனே அவன் என்ன செய்கின்றான்? And suddenly he had this thought, you know what he did? அந்த தெரு வழியாக அவன் நடந்து போகின்றான். And in that street he was walking along. அவன் சத்தம் போட்டுக் கொண்டே போகின்றான். And he is now shouting as he was going. யாருக்காவது கயிறு காணாமல் போனதா? கயிறு காணாமல் போனதா? Has anybody lost that cord, the rope? Has anybody lost the rope? அந்த கயிறுனுடைய முனையிலே சின்ன மாடு கட்டி இருந்தது. And in that end of that rope, a small ox was tied. கட்டப்பட்டதான மாட்டை தான் திருடிட்டு வந்தான். And he has stolen only that ox tied. தெருவில் சொல்லிட்டு போறதான நேரத்தில் கயிறு காணாத போச்சா சின்ன மாடு கட்டி இருந்துச்சு. And the small animal, small ox is tied to that. Have you lost that big rope? நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பாவமான காரியங்களை மறைச்சிட்டு ஏதோ ஒன்னு ரெண்டு நம்ம சொல்றதுனால நமக்கு விடுதலை வரவே வரும். We will never get any deliverance by hiding serious sins in our life, but revealing only the small things of a person. நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததான குறைபாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டியதாக. Whatever be the shortcoming and the transgression we had, we have to confess all that to them. மாற்கு சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். Mark's Gospel, first chapter, verse 5. அக்காலத்தில் உள்ளதான ஜனங்கள் யோவானிடத்திலே வந்து தங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். Those people in the time of John, they came, confessed all their sins, received baptism from him. யோவான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். And this John the Baptist was the servant of God. அவனிடத்திலே வந்து அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் ஏற்பட்டதான குறைபாடுகள் எல்லாவற்றையும் சொல்லி அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். And those people came to this John the Baptist, told him all their failures, and then they confessed that, received water baptism through him. உங்ககிட்ட இருக்கக்கூடியதான குறைபாடுகளை நல்ல ஊழியக்காரர்களிடத்திலே சொல்லி அவர்களிடத்தில் ஒரு ஜப உதவியை தேடுங்கள். And you go and tell all the shortcomings you have to that experienced consecrated servant of God and receive that prayer support from him. யாரோ ஒரு ஊழியக்காரரை பார்த்த உடனே இவங்கள்ட்ட சொல்லலாம்னு அவங்கள்ட்ட போய் சொல்லிடாதீங்க. And when you come across some servant of God, then don't come to the conclusion, I will share it with him. உங்களுடைய குறைபாடுகளை அவங்கள்ட்ட சொல்லும்போது அதை தாங்கிக் கொள்வதற்கு திறன் அவர்களுக்கு இல்லாவிட்டால் அவர்கள் விழுந்து போக வேண்டியது. And supposing when you are telling your shortcoming, that servant of God is not in a position to bear that, then they may fall. ஆசாரியனை போல இருந்து தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகிறவர்களா இருப்பார்களானால் அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், அவங்களுக்கு அனுபவமா இருக்கும். And like the priests of God, they will be there in the presence of God making supplication for you. It will be useful for you and for them. ஒரு குடம் என்னை இருக்கிறது என்று அவள் ஒத்துக்கொண்டாள். And thou this woman acknowledged, yeah, I have a pot of oil. எலிசா இங்கே ஒரு ஆலோசனையை சொல்கிறதாக நாம் படிக்கிறோம். And now we read here, Elisha is giving a counsel. நீ உன்னுடைய வீட்டிற்கு நீ போ. You go back to your home. உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்களிடத்திலே வெறும் பாத்திரங்களை எல்லாவற்றையும் கேட்டுவாங்க. And then you borrow empty vessels from all your neighborhood. அதற்கு பிற்பாடு உன்னுடைய வீட்டினுடைய கதவை நீ பூட்டிக்கொள். And after that, lock the door behind you. எண்ணெய் இருக்கக்கூடியதான அந்த பாத்திரத்தில் இருக்கிறதான எண்ணெயை வெறும் பாத்திரத்தில் ஊற்று. And then transfer that oil seen in this pot to the other empty vessels. இந்த எலிசா முதலாவது ஒரு காரியத்தை சொல்கின்றார். And this Elisha, first of all, he is telling one point. நீ அயல் வீட்டுக்காரர்களிடத்திலே போய் வெறும் பாத்திரங்களை நீ வாங்கு என்று சொல்கிறான். இந்த வெறும் பாத்திரம் என்று சொல்வதற்கு கூட ரெண்டு விளக்கங்கள் காணப்படுகிறது. வெறும் பாத்திரம் என்று சொல்வது வெறுமையாக்கப்படுகிற ஒன்றுமில்லாத ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய ஜீவியத்தில் எப்படிப்பட்டதான குறைபாடுகள் இருந்தாலும் தோல்விகள் இருந்தாலும் பலவீனங்கள்
பாதகங்கள் இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து நான் ஒன்று இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வெறுமையாக்குங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். Whatever type of failures or miserable blunders you might have committed, come to the presence of the Lord, empty yourself, saying, I am nothing before the Lord. கிதியோனை தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். Yes, God chose Gideon on behalf of his people. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னால ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான். And he is now telling, oh God, I cannot do anything. கோத்திரத்திலே சின்ன கோத்திரம், குடும்பத்திலே எளிதானவர்கள் அப்படின்னு சொல்றான். And he says, my tribe is the smallest tribe and my family is not to be reckoned at all. அப்போது அவனுக்கு சொல்லப்படுகிறது, உனக்கு இருக்கக்கூடியதான இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ என்கின்றார். At that time the word of God came to him, you go with the strength that you have now. எப்போது ஒரு நபர் கர்த்தரிடத்திலே வந்து தங்களை அவர்கள் வெறுமையாக்குகிறார்களோ, ஒன்றும் இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்களோ, at the time when a person is coming to the presence of God, making himself of no reputation, நாம் நம்மை வெறுமையாக்குகிறதான நேரத்தில் தான் கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். At the time when we are emptying ourselves, making ourselves of no reputation, then God can do his work for us. அறியாமையின் மூலமாக, என்னுடைய பலவீனத்தின் மூலமாக நான் விழுந்து போறேன், எனக்காக நீர் உதவி செய்யும், எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று நம்மை தாழ்த்தி நாம் தேவனிடத்தில் கெஞ்சி நிற்கிறதான நேரத்திலே நம்முடைய நிர்பந்தமான நிலவரங்களை அவர் மாற்றி அமைப்பார். At the time when we humble ourselves and plead with the Lord, saying, because of my foolishness and because of my presumptuous nature, I did all this evil, and then God will send his help. அடுத்தது இந்த வெறும் பாத்திரம் என்று சொல்வதற்கு இன்னொரு விளக்கம் என்ன? And what is the other explanation for this empty vessel? அயல் வீட்டுக்காரர்களிடத்திலே போய் வெறும் பாத்திரங்களை வாங்கு. You go to your neighbors and then get these empty vessels. வீட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு வெறும் பாத்திரம் வாங்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? And if you want to go and borrow the empty vessel, then what should be our status? ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருந்தா தான் போய் வெறும் பாத்திரங்களை வாங்கிக் கொள்ள முடியும். Only when we have the smooth relationship of one with another, then they will give us this empty vessel. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பேச்சு கிடையாது, ஐக்கியம் கிடையாது, சமாதானம் கிடையாது, அவங்கள்ட்ட போய் வெறும் பாத்திரம் கேட்க முடியுமா? Supposing we don't have any fellowship, any dealing at all, any peace with our neighbor, how can we borrow that empty vessel from them? வெறும் பாத்திரங்களை வாங்க வேண்டுமானால் அருகில் உள்ளவர்களோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். So if we want to borrow this empty vessels from our neighbors, then we must have some type of fellowship, a unity with our neighbor. பாவத்திற்கும் ஐக்கியத்திற்கும் ஒரு சம்பந்தம் காணப்படுகிறதா? And is there a unity with the sin in our life? நிச்சயமாகவே பாவத்திற்கும் ஒரு ஐக்கியத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. Yes, there is an unity between this fellowship and the sin. எந்த நபர் ஒரு மனிதர் ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக ஜீவிப்பார்கள். A person who is having this type of unity and fellowship, he will lead a sanctified life. யார் ஒருவர் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு பாவம் காணப்படும். A person who doesn't have any unity or like mindedness, there will be a sin in him. வேதம் சொல்கிறது, சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று படிக்கிறோம். The Bible says, follow peace with all men and holiness. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று வாசிக்கிறோம். And the Bible says, the God of peace will sanctify you wholly. வேதத்தில் ஐக்கியத்தையும் பரிசுத்தத்தையும் இணைத்து தான் எழுதி வைத்திருக்கிறது. Yes, the Bible is always linking this sanctification with peace. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடியதான பாவங்கள், குறைபாடுகள் பரிகரிக்கப்பட வேண்டுமானால், if our sins, our shortcomings are to be remedied in our life, நாம் யாவரோடும் ஐக்கியமாய் காணப்பட வேண்டியதா இருக்கிறது. Then we must have our dealings, our fellowship with all the people. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு பல கேள்விகள் எழும்புகிறது. When I look at your faces, then some question is arising in my mind. Pastor, எங்கேயோ போயிட்டு இருக்கிறார், நமக்கு ஒண்ணுமே புரியலையே, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். I think pastor is deviating from the subject. I don't understand anything at all. என்னைக்கு இருந்தாலும் ஒரே சப்ஜெக்ட், ஒரே காரியத்தை சொல்ல முடியாது, சில கருகலான காரியத்தையும் நான் படிக்க வேண்டியதா. Yes, we cannot be preaching all the things all through, but sometimes we have to go a little deeper. இதில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு வேடையும் நம்ம தனித்தனியா பிடிச்சோம்னா அது நாட்கள் ஆகிட்டே இருக்கும். And each and every detail of that, if we are emphasizing, then it will take days together. இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்தவர்கள், சத்தியத்தை தேறினவர்கள். Yes, all of you seated here, you are all very much experienced and you are well versed in the truth. இந்த பகுதியில் இருக்கக்கூடியதான காரியத்துக்கு ஒவ்வொரு ஒரு விளக்கத்தை சொல்றேன், நீங்க தான் ஜாயின் பண்ணி இது எப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டீங்க. And all these things listed here, I am giving you the interpretation of that. You link them together and find out the whole picture. இவளுக்கு இருக்கக்கூடியதான கடனை எல்லாம்
எல்லாவற்றை அடைப்பதற்கு அயல் வீட்டுக்காரர்களிடத்திலே வெறும் பாத்திரங்களை வாங்கி வருகிறார். இந்த வெறும் பாத்திரங்களை வாங்கி வந்தா தான் எண்ணெயை இந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றும். இந்த எண்ணெயை விற்றால் தான் கடனை அடைக்க முடியும், ஜீவனத்தையும் பண்ண முடியும். Only when she sells this oil, she can pay back that debt and she can live on this earth. போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வருகின்றார். And she goes and borrows the empty vessels. அருமையானவர்கள், இது ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. Beloved people, this represents the fellowship. உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமாயிருந்தால், whatever type of bondage it may be seen in you, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எப்படிப்பட்டதான பாவங்களாயிருந்தால், and whatever be that is sin seen in you, இவைகளிலிருந்து நீங்கள் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்களா? To get the deliverance from this, முதலாவது யாவரோடும் கூட ஐக்கியமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். And first of all, follow peace with all men, have fellowship with one another. இந்த ஐக்கியமானது உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா இவைகளிலிருந்து ஒரு விடுதலையை உண்டாக்கி கொண்டே இருக்கும். And then this unity, this one mind will be removing all the sins in you slowly, step by step. நமக்குள்ளே ஐக்கியம் சமாதானம் ஒன்று இல்லாவிட்டால் சாத்தான் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருப்பார். Supposing we don't have that unity and peace, then Satan will be enslaving us. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்கின்றார். That is what Apostle Paul is telling. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ, to whomsoever you are forgiving, நான் அவர்களை கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னிக்கின்றேன். In the presence of Christ, I also am forgiving. கடைசியாக சொல்கிறார், சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன் என்கின்றார். And finally Paul says, I have done it so that we may not be deceived by the devil. நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் சமாதானம் ஒன்று இல்லாவிட்டால் சாத்தான் நம்முடையக்குள்ளே வந்து நம்முடைய ஜீவியத்தை அழிச்சிருவான். Supposing we don't have unity and fellowship, then the devil will come into our life and destroy us. நமக்குள்ளே ஐக்கியம் காணப்படுமானால் சாத்தானுடைய வல்லமைகள் நம்மை விட்டு ஓடி போய்விடும். If we have fellowship and unity among us, then the devil looking at us will flee from us. இன்றைக்கு சபைக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கிறோம். Yes, today we are all seated in a close to one another. ஆனால் இருதயத்தில் எத்தனையோ பிரிவுகள் காணப்படுகின்றன. In our heart there is so much division. நமக்குள்ள இருக்கக்கூடியதான பிரிவுகள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். All the differences and the divisions among us must be removed from us. சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் ஒரே குடும்பத்தாரை போன்றவர்கள். And the believers in the congregation, they are all members of the same family. சபையில் இருக்கிறவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஒரே குடும்பமாக இருக்கின்றனர். Not only in this church, the whole of the Christendom represents a heavenly family. கிறிஸ்து எனக்குடியதான ஒரு குடும்பத்திலே நாம் காணப்படுகிறோம். Yes, we are seen in a family named after Christ. ஒரு குடும்பம்னும் போது பிள்ளைகளுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை உடனே சரிப்படுத்திக் கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் உடனடியாக சரிப்படுத்திக் கொள்ள. In a house there will be small frictions and misunderstandings, but we must set things right. Similarly in a church we may have some bad dealings, but set things. நமக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த வருத்தத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஜீவியம் அழிந்து போய்கொண்டே இருக்கும். If we nurture this type of hatred or grudge within us, then we will destroy our life. நம்முடைய சபைகளில் ஒன்றிலே இருந்துதான் ஒரு ஒரு விசுவாசியை பற்றி நான் அறிவேன். And once a believer in one of our churches, he said, அந்த அம்மா பேர் அண்ணாள் என்று சொல்வது. And that sister is called Anna. அவர்கள் நம்முடைய சபையினுடைய விசுவாசியா இருந்தவர்கள். And she once upon a time was a believer of our church. நம்முடைய faith family-ல தான் அவர்கள் இருந்து அவர்கள் மரித்தார்கள். And she was staying in our faith home and she died. அவர்களை பராமரிப்பதற்கென்று ஒருவரும் இல்லை. There was nobody to take care of her. அவர்கள் faith home லே தங்கி இருந்தாங்க. She was staying in the faith home. ஒரு நாள் அவர்கள் வியாதிப்பட்டார்கள். One day she fell sick. அவர்கள் வியாதிப்பட்டதான நேரத்தில் ஊழியக்கார இடத்துல ஜெபம் பண்ணும்படிக்கு வந்தார். At the time when she fell sick, she came to the servants of God to be prayed for. அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். Then the servants of God prayed for her. இவங்க ஜெபம் பண்ணி முடிச்சால் அங்கேயே முடி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. And she, they were praying, she was kneeling down. இவர் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறாருன்னு சொல்லி இந்த அம்மா பார்த்தாங்க. And she was just looking how they were praying for the person seated next. இந்த அம்மாவுக்கு ஜெபிச்சதை பார்க்கல, ஏதோ ஒரு நிமிஷம் இவங்களுக்கு அடுத்த ஆளுக்கு ஜெபிச்சது கொஞ்சம் நேரம் அதிகமாயிடுச்சு. And a little more time, they prayed for the person seated to her next. அவர் யார் யாருக்கு எப்படி எல்லாம் ஜெபிக்கிறார்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். And she is now watching how actually these people are praying for others. தன்னுடைய மனதில் இவங்க இப்படி நினைச்சுக்கிறாங்க. In her mind she was thinking like, ஒண்ணுமே இல்லாததுனால தான் தலை மேல கை வச்சோம்னா அவர் உடனே ஜெபம் பண்ணி எடுத்துட்டார். Because I don't have anything of my own, they placed their hand, immediately they withdrew it. மற்றவர்கள் எல்லாம் வசதியானவங்களா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அவங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணி. Because other people have lot of belongings, they for quite some time placed their
hand upon the ஊழியக்காரர் மேல் அவர்களுக்கு அந்த அம்மாவுக்கு வருத்தம் ஏற்பட்டது. So she had a grudge about the servant of God. அவருடைய வியாதி அவர்களை விட்டு போகவில்லை. The sickness did not depart from her. இன்னும் வியாதிப்பட்டு அவர்கள் படுத்த படுக்கையில் இருந்தார். And the condition became worse. She was in that bed நம்முடைய விசுவாச வீட்டிலே அவர்கள் மரித்து போனார்கள். In our faith home she died. ஊழியக்காரர்களும் அவர்களுக்கு faith home இருந்ததனால நல்ல ஒரு அடக்கம் செய்தார்கள். Because she was there in the faith home, the servants of God carried a good burial service for her. சில நாட்களுக்கு பிற்பாடு faith home இருக்கிற ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சது. And a few days after, one sister in that faith home, she was a devil possessed. அவர்களும் இவர்களைப் போல மரித்து போன இந்த அம்மாவு போல அவங்களும் ஒன்னும் இல்லாதவங்க அவங்களும் faith home ல தங்கி இருக்கு. And like this a dead sister, she also did not have anything. She was a believer staying in the faith home. இந்த தாயாருக்கு பிசாசு பிடித்தது. And this elderly lady got possessed by devil. இந்த ஊழியக்காரரிடத்திலே ஜெபிக்கும்படிக்கு கொண்டு வந்தார். And they brought her to this servant of God to be prayed for. இவரிடத்திலே வந்த உடனே அந்த பிசாசு ஆடினது. And the moment she came to him, that the devil shook her. அந்த ஊழியக்காரர் கேட்டார், நீ யார் என்று கேட்டார். And the servant of God demanded, who you are? அந்த அம்மா சொன்னாங்க, அண்ணாள் என்று சொன்னார். And that lady said, I am Anna. ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. And that servant of God got shocked. இந்த இவங்களை பார்த்து கேட்கறாங்க, ஏ அண்ணா நீ கர்த்தரிடத்துல போகலையா அப்படின்னு கேட்கறாங்க. And then looking at her, he is asking, oh Anna, did you not go to the Lord? சொன்னாங்க, நான் கர்த்தரிடத்துல போன, ஆண்டவர் நீ வரக்கூடாது அப்படின்ட்டார். I went to the Lord, but the Lord said, don't come anywhere near. இவர் கேட்கிறார், எதற்கு வரக்கூடாது என்று ஆண்டவர் உன்னை சொன்னார். Why, what is the reason God told you, don't come here to me? அண்ணாள் இந்த அம்மா சொல்றாங்க, இப்போ நீ தான் அன்னைக்கு ஜெபம் பண்ற நேரத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ண இல்லையா, உன் மேல நான் ரொம்ப கோபமா இருந்தேன், அந்த கோபத்தோடையே நான் மறிச்சு போயிட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டா நீ அவன் மேல கோபமா இருந்ததுனால உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டா. And now this woman possessed with that devil said, see that day you prayed for me, you prayed only for a short time, I got angry with you and in that anger I died, God doesn't accept me. இந்த காரியத்தை நான் கற்பனையாக எதுவும் சொல்லவில்லை, நம்முடைய சபையிலே நடந்த காரியத்தை தான் சொல்றேன். Do not think I am imagining a story and telling you what happened really, I am sharing it with you. அந்த தாயாருடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாவம் அவர்கள் சொல்லவில்லை. And he never said there was some sin in the life of that mother. நான் உங்கள் மீது மன வருத்தமா இருந்தேன், அதனால ஆண்டவர் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். I was having a grudge, a hurt feeling about you. Therefore Jesus said, don't come. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது எப்படிப்பட்டது என்று கொஞ்சம் நிதானித்து பாரு. And please just a while think, what is the nature of Christian life? இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்னென்னத்தையோ பண்ணிட்டே இருக்கிறோம், நம்ம செய்யறதான ஒரு தவறான ஒரு காரியத்தை பத்தி சிந்திச்சு கூட பாக்கிறது இல்ல. As long as we live in this world, we do so many things, but we never think about the seriousness of our life. நம்முடைய முடிவு சமாதானமாய் காணப்பட வேண்டுமானால் நாம் யாராவரோடும் கூட ஐக்கியமாய் காணப்பட வேண்டும். If our end is to be peaceful, then we must have fellowship with all the people. சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒருவரோடு கூட ஐக்கியப்பட்டு காணப்படுங்க. And then the pew, the members of the congregation must have closeness one with another. நீ வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய வீட்டிலே கதவை பூட்டு என்று சொல்கிறார். And Elisha says, go borrow empty vessels, then come inside your room, lock the door behind you. சொன்னதான ஒவ்வொரு ஒரு காரியத்திற்கும் அர்த்தம் இருக்கின்றது. And for each and every detail here has got a spiritual meaning. வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து உன்னுடைய கதவை போட்டு, you bring empty vessels, come into your room, lock the door behind you. எல்லாத்தையும் செய்துட்டு வீட்டில் கதவை மாத்திரம் பூட்டாம எண்ணெயை வார்த்தாலும் அந்த எண்ணெய் வந்திருக்குமா? And suppose she had done all but without locking the door, she wanted to transfer the oil, you think that would have been possible? இந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் வெறும் பாத்திர வார்க்கப்படுகிறேன். Oil from one vessel into the next one. கதவை பூட்டு என்பதனுடைய விளக்கம் என்ன? What is the meaning of that? Bolt the door. சபையில் இருக்கக்கூடியதான ஒழுங்குக்கு நீ கட்டுப்பட்டு நட என்பதுதான். In other words, be in subjection to that order and discipline of that church. ஆண்டவர் சபைக்குள்ள கூட சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். Yes, God has set apart a discipline and order in the church. நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒழுங்குகளுக்கு ஒழுங்கின்படி நாம் ஜீவிக்க வேண்டியதா இருக்கிறது. We have to lead a disciplined life according to the order given to us. சிலர் சொல்றாங்க, நாங்க
நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். And some people say we are very good prayer warrior. நல்ல பரிசுத்தமா ஜெபிச்சிட்டே இருக்கிறோம். And they say we lead a holy life. நல்ல ஜெபிச்சாலும் சரி பரிசுத்தமா இருந்தாலும் சரி. You may be holy, you may be a prayer warrior. உங்களுக்கு சபையில இருக்கக்கூடியதான ஒழுங்குகளுக்கு கட்டுப்பாடுகளுக்கு நாம் அதை மதித்து நாம் காணப்பட வேண்டும். We have to pay due regard to that discipline and order in the church and obey. நீதிமொழிகளின் புத்தகம் 4:23 நான் வாசிக்கிற வேளையில் Proverbs 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்போ அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வாசிக்கிறோம். Keep your heart with all diligence for out of that are the issues of life. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Keep your heart with all diligence. இந்த இடத்திலே தமிழிலே காவல் என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே டிலிஜென்ஸ் என்று ஒரு பதம் காணப்படுகிறது. And there it is called just a protection, but in English it is a diligence. எல்லா ஒழுக்கத்தோடும் பாதுகாவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். With all discipline and rigor, preserve your heart. சபையிலும் கூட சில ஒழுக்கங்கள் கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. In the church also there is an order, a discipline, a regulation. இந்த ஒழுக்கங்கள் வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டவைகள் அல்ல. And these rules and regulations are not away from that word of God. இவைகள் வேத வசனத்துக்கு ஒத்தவைகளாய் காணப்படுகின்றன. Yes, they go hand in hand with the word of God. சபைக்குள்ள என்னென்ன கட்டுப்பாடுகள் ஒழுக்கங்கள் இருக்கிறது அவைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். Whatever be the rules and regulations of the church, we have to obey and keep them. எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நாங்க இஷ்டப்படி தான் நாங்க காணப்படுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. There is nothing called nobody can bring us into that subjection. We will walk as we like. உங்கள் வாழ்க்கையிலே சில ஒழுக்கங்கள் கட்டுப்பாடுகள் காணப்படும் போதுதான் உங்கள் ஜீவியத்திற்கு ஒரு பாதுகாவல் காணப்படும். When there is a discipline and order, a rule in your life, but then you have preservation there. அடுத்து சொல்கிறான், ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு வார் என்று சொல்கிறான். And then he says, you pour out the oil from one vessel into the next one. இதற்கும் கூட ரெண்டு விதமான விளக்கங்கள் காணப்படுகிறது. There are two spiritual meanings for this also. ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு வார் என்று சொல்கிறான். And he says, you pour the oil from one vessel into the other. இந்த பாத்திரத்தினுடைய தண்ணீர் கொஞ்சம் கலங்கி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். Supposing that the water here is somewhat turbulent. இந்த கப்பல் இருக்கிறது அடியில் இருக்கக்கூடியதான தண்ணீர் ஏதோ கொஞ்சம் அழுக்கா இருக்கிறது போல தெரியும். And we may think that it is dirty settled below in this cup of water. அடியில் இருக்கக்கூடியதான அழுக்கு எடுப்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? And you know what we do to take away the dirt settled at the bottom. இந்த கப்பல் இருக்கக்கூடியதான மேல இருக்கக்கூடியதான தண்ணீர் வேறொரு கப்பிலே ஊற்றுகிறோம். So that clear water in this cup, we are pouring it into the other cup. ஒரு கப்பில் இருந்து இன்னொரு கப்பு ஊற்றுவதனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of pouring it, transfer from one cup to the other? அடியில் இருக்கக்கூடியதான அழுக்கு வண்டல்களை கீழே ஊற்றுவதற்கு. And all that sediment and the dirt settled at the bottom may be removed. ஒரு கப்பில் இருந்து ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார் என்று சொல்வது என்ன? And what is that? Pour it from one vessel into the other vessel. நம்முடைய ஜீவியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குமானால், supposing there is a shortcoming in our personal life, அந்த குறைபாடுகளோடு கூட ஒரு ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது. And with that shortcoming we should not do a ministry. அது குறைபாடுகளோடு கூட நாம் ஒரு ஊழியத்தை செய்யும் போது அது நமக்கும் அழிவாயிருக்கும், ஜனங்களுக்கும் ஒரு அழிவாயிருக்கும். With that shortcoming if we do a ministry, then that will be the cause for our destruction and others. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். 70 years the people of Israel were born servants in Babylon. அந்த அடிமைகளாக இருக்கக்கூடியதான காலகட்டத்திலே அவர்கள் பாபிலோன் ஆறுகள் அங்கே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதார்கள். And when they were the bondmen there, they were sitting near the brooks of Babylon, they were thinking about the song of Zion and weeping. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போனதான பாபிலோன் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? You know the Babylonians who had taken them as a captive, is what they said. உங்கள் சியோனின் பாட்டுகளிலே எங்களுக்கு சிலதை பாடுங்கள் என்று சொன்னார்கள். And they said, why don't you sing a few songs of your Zion? அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? You know the reply given by the Israelites. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்றார்கள். And they said, how can we sing the song of the Lord in the strange land? இவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். And they were the bond servants in Babylon. பாபிலோன் ஜனங்கள் சொல்கிறார்கள், நீங்க ஒரு கர்த்தரை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க என்றார்கள். Babylonians say, why don't you sing a song about your Lord? இந்த பாபிலோனிலும் கர்த்தருடைய பாட்டை கேட்கறது ஆட்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு நல்ல சத்தம் உயர்த்தி பாட்டு பாடினார்களா? And if did they raise up their voices, sing nicely, thinking that even in Babylon there were people to listen?
கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? How can we sing the song of the Lord in the strange land? தங்கள் கிண்ணரங்களை அவர்கள் அலறிச் செடிகளின் மேல் தூக்கி வைத்தார்கள். And they were hanging their harps upon the willow. அவர்களுக்கு தேவை இப்போது விடுதலையே தவிர கர்த்தரை உயர்த்துவது அல்ல. And what they needed was the deliverance and not to exalt the Lord. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் ஏற்படுமானால், Yes, beloved people, if there are any failures in our life, அந்த தோல்விகளோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது. And with that failure, we should not go on in the ministering. நாம் தோல்விகளோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோமானால் நம்முடைய ஜீவன் அழிஞ்சு போயிடும், மற்றவர்கள் அழிஞ்சு போயிடும். And with that failure, if we are doing some service to the Lord, then our life will be perishing, others also. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களை என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். And the Lord Jesus, when he saw some people mending their fishing net, he said, "Come, follow me." ஏன் வலைகளை பழுது பார்த்திருக்கிறவர்களை என் பின்னே வாருங்கள் என்று கூறினார். Why should he call those disciples mending the net, follow me? இந்த வலையை வச்சுதான் அவங்க மீன் பிடிக்கிறாங்க. Because with that net only they were catching fish. இந்த வலையை போடுகிறதான நேரத்தில் ஏதோ கல்லு மேலேயோ பாறை மேலே பட்டி வலை கிழிந்து விட்டது. At that time when they were casting the net, it might have fallen upon a piece of rock, the net might have broken. வலை கிழிந்து விட்டது என்ற அந்த கிழிஞ்ச வலையை கொண்டு போயிட்டு அவங்க மீன் பிடிக்க கொண்டு போகலாம். And with that torn net, they were not trying to catch a fish. மீண்டும் மீன் பிடிப்பதற்கு வலைகளை பழுது பார்த்தார்கள். To catch the fish again, they were mending their net. அருமையானவர்களை, கர்த்தருக்கு என்று நாம் ஏதாவது ஒரு பிரத்யேகமாக ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். Yes, beloved people of God, if you want to do some ministry for the Lord, உங்கள் ஜீவியத்தில் இருக்கிறதான குறைபாடுகளை சரிப்படுத்தி கொண்டு ஒரு ஊழியத்தை செய்யுங்கள். We must make a correction in our personal life and then do some service to the Lord. இருதயத்தில் எல்லா பாவத்தையும் நிரம்பி வச்சுட்டு ஊழியம் செய்வார்கள், ஆனால் அது உங்க ஜீவியம் அழிஞ்சு போயிடும். If you are keeping all sins in our heart and then carry on the ministry, then our life will be finished. நாட்கள் நாம் சத்தியம் சொல்லி பார்த்திருப்போம், மற்றவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க. And we might have told the truth to others so many days, but they might not have been saved. இதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய ஜீவியங்கள் சரியில்லை என்றுதான். The reason for that is our life is not proper. ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு வார் என்று சொல்வதன் மற்றொரு விளக்கங்கள் என்ன? And pour it from one vessel into another vessel, what is the other meaning for that? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி சொல்லும் போது கிருபா பாத்திரங்கள் என்று தன்னை பற்றி சொல்கிறார். And regarding himself, when apostle Paul is telling, he is a vessel of grace, he says, புறப்படுங்கள் புறப்படுங்கள், இவ்விடமிட்டு போங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே என்று ஆசாரியர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். About the priest, he said, going out, you priest carrying the vessel of the Lord. கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் கிருபை பாத்திரங்களாக இருக்கிறார்கள். The people of the Lord, every one of them is a vessel of the grace of God. ஆசாரியன் என்று சொல்கிறவன் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவனாயிருக்கிறான். A priest is bearing, carrying the vessel of the Lord. அப்ப ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு வார் என்பதனுடைய பொருள் என்ன? So what is the meaning when we say pour it from one vessel into another? சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரனும் சபையில் இருக்கக்கூடியதான ஜனங்களும் ஐக்கியமாய் காணப்பட வேண்டும். In other words, that is the unity between the servant of God and believers in the church. சபையானது வளர வேண்டுமானால் சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கும் ஐக்கியம், விசுவாசிகளுக்குள்ளும் ஒரு நல்ல ஐக்கியம் வேண்டும். If the church is to grow, then there must be a closer fellowship between the servants of God and the believers there. ஒரு விசுவாசி ஊழியக்காரன் என்று சொல்கிறவர்கள் நகமும் சதையும் போன்றவர்கள் தான். And the believers and the servants of God can be compared to that nail and the flesh. எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்குள்ள ஐக்கியம் இருக்கும், சபையானது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே. What extent there is a like mindedness between the believers and the servants of God, the church will grow leaps and bound. ஐக்கியமாய் இருப்பதற்கு பிரயாசப்படுங்கள். Yeah, labor to have close fellowship. என்னுடைய நிலவரத்தை நான் சொல்கின்றேன். I want to tell you my condition. நீங்கள் எல்லாரும் கர்த்தரை தேடி தான் இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். You all have come here to seek the Lord. அதே நேரத்தில் உங்க ஜீவியத்தில் ஏதாவது ஒரு தவறுனு வரும்னா கட்டாயம் கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. At the same time, there is a mistake, a blunder in your life. I have to rebuke you. நீங்கள் அதிகம் படித்திருக்கலாம், பெரிய பணக்காரர்களா இருக்கலாம், அதிகம் தெரிந்தவர்களா இருக்கலாம். You may be very well qualified, very rich. You may be very much knowledgeable. அதே நேரத்தில் தவறு என்று வரும்போது ஒரு ஊழியக்காரன் அவர்களை திருத்துவது அவனுடைய வேலைகளில் ஒரு வேலையாக இருக்கிறது. At the same time, when there is a mistake, an error, then the job of the servant of God is to correct that person. நாங்கள் உங்களை கண்டித்து திருத்துகிறதான நேரத்தில் இதன் நிமித்தமாக நீங்கள் மனவேதனையும் மன வருத்தமும் கொள்ளக்கூடாது. At the time of rebuke and admonition, then because of that, you should not feel hurt. வேதத்தில் ஊழியக்காரனுக்கு பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேர்ட் ஆஃப் காட், தி சர்வன்ட் ஆஃப் காட் இஸ் கால்ட் பை டிஃபரண்ட் நேம்ஸ். அதுல ஒரு பெயர் தான் நாய்கள் என்று சொல்வது. நாய்கள் என்று சொல்வது. அண்ட் ஒன் ஆஃப் தி மெனி நேம்ஸ் இஸ் டாக்ஸ். ஊழியக்காரங்க நாய்கள் சொன்னா சந்தோஷம் தானே?
When their servants of God are called as a dog, he may feel happy. வீட்டில் ஒரு நாயை கட்டி வைக்கிறாரு, எதற்காக கட்டி வைக்கிறோம்? In the home they are bringing up a dog, what for? யாராவது எதிராளிகள் வந்தா அந்த நாயினுடைய வேலை கொலைக்கிறதுக்காக கட்டி வைக்கிறோம். And supposing some robber comes, then the dog will bark. ஒரு திருடன் வருகிறான், நாய் பார்த்துட்டு கொலைக்காமலே இருக்கு, என்ன காரணம்? And a robber is coming, the dog looking at him doesn't bark, what is the reason? எதையோ உன்ன கையில வச்சிட்டு இருக்கான், இத பார்த்துட்டதனால நாய் கொலைக்காம இப்ப வாலாடிட்டு இருக்கு. And something he is holding in a hand, the dog is looking at it and he said, no, wagging its tail, not barking. கொலைக்க வேண்டிய நாய் கொலைச்சதுனா வீட்ல இருக்கிற எஜமான் முழிச்சிருவான், யாரோ திருட வந்துட்டான்னு. That dog is expected to bark at that time, then the owner will come out thinking a robber has come. இது கொலைக்காம இருக்கிறதுனால கையில இருக்கிற பொருளை பார்த்துடுச்சு, அதனால கொலைக்கல. Why it is not barking? Because it is seeing that object in the hand of the robber. நீங்க என்ன தப்பு செய்தாலும் ஊழியக்காரங்க அமைதியா பார்த்துட்டு இருந்தா நல்ல ஊழியக்காரன் கிடையாது, உங்க ஆத்மாவை நேசிக்கிற ஊழியக்காரன் கிடையாது. And whatever mistake he may be doing, supposing the servant of God is keeping quiet, then he is not a sincere servant of God. இன்றைக்கு நம்முடைய ஜனங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஊழியக்காரர்கள் அவசியம். But for all of our people, we need such a type of servant of God. என்ன பண்ணாலும் ஊழியக்காரர் தட்டி கொடுத்துட்டு போணுமா? Whatever they do, the servant of God must pat them on the back. எங்க தட்டி கொடுத்துட்டு போறது? How can we pat on the back and go on? சத்தியமே தெரியாத ஒரு புதிய ஆத்மாக்களை தட்டி தாங்க கொடுத்துட்டு போனோம். Yes, for a new soul doesn't knowing the truth, we have to pat on the back and carry on. வயதை பார்க்கலாம், உங்களுடைய விசுவாச வாழ்க்கை அதிகமா இருக்கிறது, உங்களை இப்படி தட்டி கொடுத்துட்டு போறாங்க. And how can you give a pat and then go on happily when your age in the faith is more than that? வேதவசனத்தின் மூலமாக சில காரியத்தை கண்டித்து சொல்ல வேண்டியதா இருக்கு. But with the help of the word of God, I have to admonish you and rebuke you. உங்களை கண்டித்து சொல்வது எங்களுடைய பிரயோஜனத்திற்காக அல்ல, உங்களுடைய ஆத்மாவினுடைய ஒரு பிரயோஜனத்திற்காக. So when I reprove and rebuke, it is not for my profit but for the profit of your soul. உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுக்கு கண்டித்து சத்தியத்தை சொல்லாவிட்டு tal அது அவர்களுக்கு ஐயோவாக இருக்கும், உங்களுடைய ஜீவியம் அழிஞ்சு போயிருக்கும். அவர்கள் கண்டித்து சத்தியம் சொல்கிறதான நேரத்தில் உங்களுடைய ஜீவியங்களானது முற்றிலுமாய் மாற்றப்படும். எவ்வளவு கண்டித்து சத்தியம் சொன்னாலும் நமக்குள்ள ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டியதாக. நாங்களும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறோம். Yes, beloved people of God, we have left all things for the Lord and come for the Lord. இன்னொரு விதத்தில் உங்களுக்காக வேண்டியும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறோம். In one sense we can say for your benefit we have left all and followed the Lord. இப்படி இருக்கிறதான நேரத்தில் சில சத்தியங்களை சொல்றதான நேரம் வருத்தப்படக்கூடாது. And when this is the case, when I tell you some truth, don't feel hurt. எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஒரு ஐக்கியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். In all situations we must have that fellowship. இன்னும் சில ஜனங்கள் இருக்கிறாங்க. There are a few people here. ஏதாவது ஒரு பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப போய் நைஸா பேசுவாங்க. And when there is a problem, they go talk it about in a nice way. அவங்களுடைய வேலையே அப்சலோமனுடைய ஆவி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே. Yes, they have got the spirit of Absalom in them. நீங்க எங்க போய் தாவீதின் இடத்துல தேடி போயிட்டு இருக்கீங்க? And why should you go to that David? எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு அவருக்கு எங்க நேரம் இருக்கு? கட்டளை பார்த்துட்டு இருக்க. See, where is the time for him to look after you? He is after the building work. உங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல. He doesn't have time to care for you. வர்றதுக்கும் கூட அவருக்கு நேரம் இல்ல. He doesn't have time to visit you. அப்சலோம் சொல்வானே, எல்லாம் என்கிட்ட வாங்க. அப்சலோம் will say, come all of you to me. கிட்ட வர்றதான நேரத்தில் அப்சலோம் அவர்களை தழுவிக் கொள்வான். And when they came here, Absalom will embrace them. ஆனால் அந்த ஜனங்களோ இவன் என்ன செய்கிறான் என்று அவர்களுக்கு விளங்காமலே போய்விட்டார். But these people never understood the purpose behind Absalom's anger. விசாரிப்பதற்கு ராஜாவிற்கு நேரம் இல்லை. The king doesn't have time to inquire about you. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவன் அழைத்துக் கொள்வான். அப்சலோம் is inviting all the people, come to me. குறிப்பாடு அப்சலோமனுடைய முடிவு என்னவானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know very well what happened at the end of the life of Absalom. ஐக்கியப்படுத்துறேன் சொல்லிட்டு பிரிவினையை உண்டாக்கி வச்சிடாதீங்க. And saying that you are uniting them, do not create division. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். And blessed are the peacemakers because they will be called as the sons of God. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று படிக்கிறோம். And we read here, being shod with that preparation of the gospel of peace. ஒரு போர் வீரன் எவ்வளவுதான் போர் செய்வதற்கு அவனுக்கு திறமை இருந்தாலும், and a battle warrior may be valiant man, அவனுடைய கையில பட்டயம் இருந்தாலும் கேடயம் இருந்தாலும் சரி,
He may have a sword, he may have a shield. அவனுடைய கால்ல ஒரு பாதரட்சை காணப்பட வேண்டும். But he must have a shoe on his foot. எதற்காக இந்த பாதரட்சை? What part that a shoe on the feet? யுத்தம் என்று சொல்வது மலையிலேயும் நடக்கும், வனாந்தரத்திலேயும் நடக்கும். The battle may be there in the mountainous terrain or in the plain. காட்டிலேயும் நடக்கும், உள்ளிருக்கிறதான இடத்திலேயும் நடக்கும். It may be in a thorny place or it may be in a forest. இந்த யுத்தத்தை சரியா செய்யணும்னா காலை பாதுகாக்கிறதுக்கு பாதரட்சை அவசியம். If that battle is to go on smoothly then he must have that a shoe on the feet. பாதரட்சை இல்லாவிட்டால் யுத்தம் செய்து எவ்வளவுதான் பழக்கம் இருந்தாலும் அவனால ஒன்னும் செய்ய முடியாது. He may be an experienced fighter but when he doesn't have a shoe he cannot fight. வேதம் சொல்கிறது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. The Bible says the gospel of the preparation being shod with that a shoe on the feet. எத்தனை மேன்மையான ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தாலும். We may have so many special spiritual blessings. ஐக்கியம் என்று ஒன்று இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவி அழிஞ்சு போடுங்க. If we don't have that fellowship then our life will be in peril. அவன் பாத்திரத்திலிருந்து பாத்திரத்தை வார் என்று சொன்னான். And he says pour it from one vessel into the next vessel. அவள் வார்த்தபோது எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெய் உண்டானது. She poured then all the vessels were filled. இதை போய் அவள் எலிசாவின் இடத்திலே சொல்கின்றாள். She went and conveyed it to Elisha. எலிசா சொல்கிறான் இதை விற்று நீ ஜீவனம் பண்ணி என்று சொல்கிறான். Elisha tells her now go sell it and then make your living out of that. அருமையானவர்களே இந்த பூமியிலே நாம் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்பதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். Beloved people, I have told you in a nutshell how we have to live on this world. இந்த பூமியிலே நாம் ஜீவனம் பண்ண வேண்டுமானால் if we want to live in this world, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே மரித்து போயிருக்கிற ஒரு நிலவரத்துக்கு நாம் விடக்கூடாது. We should never the Holy Spirit, allow the Holy Spirit to remain in a dead state. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே மரித்து போய்விடுவாரானால் முதற்பலன்கள் தேவ புத்திரர் என்கிற ஆவிக்குரிய நிலவரம் நம்மை விட்டு போய்விடும். Supposing that the Holy Spirit is seen in us dead, then we will lose the privilege of that first fruit and the Son of God. மரித்து போன நிலவரத்துக்கு நாம் விட்டு விடாதபடிக்கு நாம் இதிலே எப்போதும் வளர வேண்டியதாயிருக்கிறது. We have to constantly grow so that we may not permit the Holy Spirit to die in us. எல்லாரும் தயவு செய்து முழங்கால் படியிடுவோம். Please be on your knees. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடமளிப்போம். Allow that, give room for the Holy Spirit to work in you. ஆவியானவர் நம்மையும் கூட உயிர்ப்பிக்கட்டும். Yes, may that the Holy Spirit quicken us also. குளிருக்கு குடிதான எல்லா விதமான மரித்து போன நிலவரத்தை அவர் மாற்றி அமைக்கும். May that the Holy Spirit transform all our dead experiences. இந்த ஸ்திரியை போல இப்போது தேவ சமூகத்திலே வாருங்க. And like that a woman widow come to the presence of God. உங்களுடைய நிர்பந்தமான நிலவரங்கள் எதுவாய் இருந்தாலும் அதை கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. Whatever be your wretched situation, tell it to the Lord. அவள் எலிசாவின் இடத்திலே வந்து இவ்விதமாக சொல்கின்றாள். She came to Elisha and told him this. புருஷன் மறித்து போனான். My husband is dead. என் ரெண்டு குமாரர்களை அடிமைகளாக்கிக் கொள்ளும்படிக்கு வந்தார்கள். And the creditor has come to take my two sons. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று வந்து நிற்கதியாய் நிற்கின்றான். And she is now saying miserably, I don't know what to do. அவனுக்கு ஆலோசனை சொன்னதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். And that the counsel Elisha gave, we read in the word of God. அருமையான தேவனுடைய ஜனமே உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? Beloved people of God, how about the Holy Spirit seen in you? அவர் ஜீவனோடு கூட இருக்கின்றாரோ? இஸ் ஹீ வித் லைஃப்? உனக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரோ? இஸ் ஹீ டூயிங் ஹிஸ் வொர்க் ஃபார் யூ? ஒரு ஒரு நாளும் எச்சரித்து உணர்த்துகிறாரோ? அண்ட் இஸ் ஹீ வார்னிங் யூ, அட்மானிஷிங் யூ? தவறு செய்கிறதான நேரத்தில் தவறு என்று சொல்கிறாரோ? அண்ட் வென் யூ ஆர் டூயிங் அன் எரர், டஸ் ஹீ சே? உனக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுத்து அவர் வழிநடத்தின் வழி நடத்தி வருகின்றாரோ? அண்ட் இஸ் ஹீ கைடிங் யூ, ஷோயிங் யூ தி ஸ்கிரிப்சர்? அப்படி இல்லாமல் அவர் வெறுமையாக மரித்து போன நிலவரத்தில் இருக்கின்றார். அண்ட் விதவுட் டூயிங் எனிதிங் இஸ் தி ஹோலி ஸ்பிரிட் ரிமைன் இன் அ டார்மென்ட். இந்த நிலவரம் மிகவும் நிர்பந்தமான நிலவரமாயிருக்கும். And this is really a miserable situation. இது ஆபத்தான ஒரு நிலவரமாயிருக்கும். This is really a dangerous situation. இதே நிலவரத்திலே நாம் காணப்படுவோமானால் And if we continue in this situation, நமக்கு இருக்கிற எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாம் விட்டுவிடுவோம். Then we will lose all our spiritual standard. எல்லா விதமான மேன்மைகளும் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். And all our spiritual glory will go away from us. ஒன்றும் இல்லாத ஒரு நிலவரத்திற்கு நாம் வர வேண்டியதாயிருக்கும். இப்போதே கர்த்தரிடத்திலே சொல்லி அவரோடு கூட நெருங்கி வாருங்கள். நமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு கடந்து அவர் எலிசாவின் தேவனாக கடந்து வந்திருக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக கடந்து வந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவனாக கடந்து வந்திருக்கிறார்.
God to center us. He has come near us. Adi nilavaramthukku kondu varumbadikku kadandu vandirukkar. He has come near us. So that he may bring us to the jeevanai kodukkumbadikku kadandu vandirukkar. And to center us. He has come in our midst. Andavar koduthadana mudarpalangalai thirumba tharumbadikku kadandu vandirukkar. And to give back that the past fruit to us. He has come back here. Hallelujah. Adi thodayu எழுப்பும் வல்லமை மரண சரி ரமாதிடமே மரித்தொழு எழுப்பும் வல்லமை மரண சரி ரமாதிடமே நிறைந்திடு பாபு ஆனந்த சைலசா நிறைந்து அவ மோகம் காணவே சத்தியத்தை ஏதோ சும்மா கூட்ட முடிஞ்சு போச்சுன்னு கை தட்டி பாட்டு பாடி ஆவியில் நிறைஞ்சு முடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. And please do not think the meeting is over. Therefore, let us clap our hands for a few minutes and go back. கேட்டதான சத்தியத்தை மீண்டும் நமக்கு முன்பாக கொண்டு வாருங்க. And that truth which we have just now heard, let us bring it before our eyes once again. இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான பிரச்சனைக்கு என்ன காரணம்? What was the reason for that problem in the life of that woman? அவளுடைய புருஷன் மரித்து போனதுதான் காரணம். And the reason is her husband died. புருஷன் மரித்து போனபடினால் ரெண்டு குமாரர்களும் அடிமையாக கூடிய ஒரு சூழ்நிலை. Because that husband died, now that the situation was to yield the both the sons as a born men. சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாத ஒரு தருத்தரமான ஒரு சூழ்நிலை. She was so poor, she didn't have anything to eat at all. புருஷன் ஜீவனோடு கூட இருந்திருப்பான், ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில வந்திருக்கு. Supposing that her husband was alive, then she would not have had this type of predicament. புருஷன் எப்படியாயினும் அந்த குடும்பத்தை அவன் போஷித்திருப்பான். By any means that her husband must have fed the family members. அருமையான சகோதரனே சகோதரி, beloved brother, beloved sister, உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கான காரணம் என்ன? What is the reason for that problem in your home? எந்த மனிதரையும் குறை சொல்லாதே. And do not blame anybody. இவர்களால் இவர்களால் என்று யாரையும் சுட்டிக்காட்டு. Because of this person or that person, don't point a finger on them. சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் காண்பிக்காது. And do not accuse the situation and surrounding. ஒரு காலத்திலே வல்லமை உள்ள ஒரு நபராக இருந்தாய். And before you were a person of power. ஆவியானவரோடு கூட ஒன்று ஒன்றிணைந்து காணப்பட்டார். You were united so closely with the Holy Spirit. இப்போது ஆவியானவர் உன்னிலிருந்து விலகி இருக்கிறார். But now the Holy Spirit has also gone away from you. சுத்தாவியானவரை நீயே விலக்கி வைத்திருக்கிறார். And you have put aside the Holy Spirit. அதுதான் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம். That is the reason for your problem. அவர் திரும்ப வருவாரானால் எல்லாவற்றையும் சரிப்படுத்திக் கொள்ளலாம். If only the Holy Spirit come back, then he will solve all the problems. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு மனத்தாழ்மையோடு உன்னுடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொள். Acknowledge your fault. உங்களை பெருமையாக்கி ஆவியானவரே மீது ஏறுவாரும் என்று கேளுங்கள். And you empty yourself
and surrender. Oh Spirit of the Lord, look upon me and pray. உங்களுக்குள் வருகிற ஆவியானவர் உங்கள் நிர்பந்தமான நிலவரங்களை மாற்றி அமைப்பார். Then that the Holy Spirit entering in you will change your miserable situation. இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணுவதற்கு ஏற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தருவார். And he will give you all that you need so that you may continue to live in the world. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். And the Lord is waiting to do great things. சில நிமிடங்கள் ஜெபியுங்கள். But a few minutes, please pray. உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்படையுங்கள். You commit yourself in the presence of the Lord and humble yourself. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறார். Holy Spirit is all sufficient. Hallelujah. Amen. ஸ்தோத்திர ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திர ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தாவே உயிர்ப்பி ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் ஜீவியங்களில் இருக்கிறதான மீறுதல்கள் குறைபாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடு. ஆவியானவர் திரும்ப எங்களுக்குள்ளே வல்லமையாய் வந்து நீர் கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வைராக்கியம் எங்களுக்குள்ளே காணப்படுத்த ஆண்டவரே, ஆதி நிலவரத்துக்கு கர்த்தரங்களை நீர் கொண்டுவருவாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் தான் காரணம் ஆண்டவரே. வேறு ஒருவர் அல்ல அப்பா, உமோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்குள்ளே உண்டாக்கும். ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை முற்று மாட்டிட உன்னதல நோத்திடோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே வந்தார், கிரியை செய்தார், ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றினார், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு நல்ல ஆலோசகராக இருந்து நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை அவர் நமக்கு போதித்தார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபை கூடி வருவேன் நீர் எங்களுக்கு தந்தபடியா ஸ்தூத்திரம். நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் பரிசுத்தாவியானவர் எங்களை மத்திய கிரியை செய்து எங்களை உயிர்ப்பித்து எங்களை மகிழ்ந்து களி உறும்படியாகவும் கர்த்தர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாகவும் செய்த கிருபைக்கு ஸ்தூத்திரம். நல்ல பாடல்களை பாடி உண்மையிலே மகிழ்ந்து களி கூறணும். கர்த்தாவே, ஒரு இழைப்பாறுதலோடு ஆவியின் வலமினால நிரம்பி சந்தோஷப்பட கிருபை செய்தேன். நீர் எழுப்பித்தந்த சாட்சிகளுக்கு ஸ்தூத்திரம். நீர் எங்களோடு இந்த வேளையிலும் தாசன் மூலமாக பேசி எங்களை
என்னோடு திடப்படுத்தி தைரியப்படுத்தி உம்பக்கமாக கர்த்தாவே எங்களை என்னோடு திருப்பி அப்படியா ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் கேட்டதான வசனங்களின்படி கர்த்தாவே அந்த ஸ்திரியானவள் தன்னை புருஷன் இறந்த வேளையில் அவள் எலிசாவாகிற கர்த்தாவே தேவ மனுஷனிடத்தில் போய் தன்னுடைய பிரச்சனைகள் தங்களுடைய பாரங்கள் தங்களுடைய எல்லாவிதமான நிர்பந்தமான நிலவரங்களையும் சொல்லி விடுதலை பெற்றது போல நாங்கள் இந்த வேளையில் தேவ சமூகத்தில் வந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களுடைய குறைவான பகுதிகளை கர்த்தாவே பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தியும் கர்த்தாவே பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் நடந்துகொண்டதான பாவங்களில் சாபங்களில் நின்று விடுதலை பெறும்படியாக தேவ சமூகத்தில் வந்து கர்த்தாவே எங்களை ஒன்னோடியும் நம்முடைய சமூகத்தை சுத்திகரிக்கும்படியாக நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் திரும்பவுமாக எங்களுக்குள்ளே வந்து எங்களை உயிர்ப்பித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை திரும்பவும் ஆசீர்வாதத்தின் பாத்திரவான்களாக மாற்றும்படி நம்முடைய வசனத்திலோடு இந்த வேளையில் எங்களோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரவையா ஸ்தோத்திரம். கர்த்தாவே கடன்பட்டவன் கடன் கர்த்தாவே இரு குமாரரேயும் கர்த்தாவே பிடித்ததானவை அந்த அனுபவத்தை எங்களை ஜீவத்தில் வந்ததுண்டு சுவாமி. நாங்கள் எங்கள் முதற் பலன்களாக மாற்றும்படியாக நம்முடைய பரிசுத்தாவியானவரால் நீர் எங்களை மீட்கப்பட்ட ஜனம் தேவபுத்திரன் என்னுள்ளதான அந்த நிலவரத்தில் நாங்கள் காணப்பட்டதான ஜனம் கர்த்தாவே. ஆனால் எங்களுடைய ஜீவத்தில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இவை ரெண்டு நஷ்டப்படுத்தினதான அனுபவங்கள் சபையாக எங்களுடைய ஜீவத்தில் வந்ததுண்டு சுவாமி. அவைகளுக்கெல்லாம் நீர் எங்களை நீக்கி இந்த நாட்களில் ஆவியானோரோடு இசைஞ்ச ஒரு ஜீவன் செய்யும்படியாக நாங்கள் பரிசுத்தாவியானவர்களுக்கு ஏற்ற ஒரு ஜீவன் செய்யும்படியாக அது மட்டுமல்ல சுவாமி எங்களுடைய ஜீவத்தில் ஒரு மனதை ஐக்கியத்தையும் பாதுகாத்த சபையில் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமுள்ளவர்களாக வெறும் பாத்திரங்கள் கர்த்தாவே அந்த அயல் வீடுகளில் எடுத்து அவர் அதில் நின்று கர்த்தாவே பாத்திரம் நின்று பாத்திரங்களிலேக்கு பகர்ந்து கர்த்தாவே அந்த எண்ணெய் வர்த்திக்க செய்தது போலுள்ள அனுபவம் இந்த நாட்கள் எங்களோட ஜீவத்தை தெரிவேணுமே. நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட சமூகத்தில் எங்களோட ஐக்கியத்தை பாதுகாத்தவராக ஊழியர்களானாலும் கர்த்தாவே விசுவாசிகளானாலும் சபையாக ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமுள்ளவராகவும் அன்புள்ளவர்களாகவும் பரிசுத்தத்தில் முன்னேறினவங்களாகவும் சமாதானப்படியராகவும் ஜீவித்து உங்களோட ஐக்கியத்தை வெளிப்படுத்தின ஜனமாக நீர் எங்களை மாற்றம் சிருஷ்டியானது கர்த்தாவே. தங்களுடைய அந்த அடிமத்தனத்தின் விடுதலை பெற வேண்டும் என்ற தேவபுத்தர் வெளிப்படுவேன் காத்திருக்கின்ற நாட்களில் நாங்களும் தேவபுத்தராக உங்களோட சமூகத்தில் கர்த்தர சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவேன் வாட்சியோட ஆயிரம் வருஷம் உம்மோடு சேர்ந்து ஆளுக செய்வேணுள்ளதான அந்த கர்த்தாவை வாஞ்சியோட தாகத்தோடு இந்த நாட்களில் உங்களோட சமூகத்தில் எங்களை ஒன்னோடி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உங்களோட வசனங்கள் கேட்டது எங்களோட ஜீவத்துக்கு பிரயோஜனமாய் தீர்ந்தபடியா ஸ்தோத்திரம். அப்போஸ்தல உபதேசத்தை நிலைநாட்டப்பட்டவராக நாங்கள் கடைசி நிமிஷம் வரை ஊழியர்களும் விசுவாசிகளும் கர்த்தாவை உங்களோட அன்பிலும் ஐக்கியத்திலும் அப்போஸ்தல உபதேசத்திலும் தேவ சமூகத்தில் காத்திருந்த எங்களோட தரித்திரங்கள் எங்களோட வறுமைகள் எங்களுடைய எல்லாவிதமான பிரச்சனைகள் நீங்கி இளைப்பாறுதலோடு சந்தோஷத்தோடும் கர்த்தாவே உங்களோட சமூகத்தில் இந்த வேளையில் நாங்கள் ஜீவிக்கும்படியான புத்திமதிகளை தந்து எங்களை உயர்ப்பித்தபடியா ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பிரயோஜனப்பட்டபடியா ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கர்த்தாவே ஆவியானவர் எங்களோட மத்திய வந்து எங்களோட ஜீவத்தையும் எங்களை கர்த்தாவே எங்களை வாழ்க்கையை நீர் தந்து புதுப்பிக்கப்பட்ட அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை பேசி உங்களோட தாசனையும் பலப்படுத்தும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். இன்றைய தினம் பலவிதமான தேவைகளோடு பலவிதமான பிரச்சனைகளோடு வந்ததான நம்முடைய ஜனங்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி இளைப்பாறுதலை பெற்று ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னேறும்படியாக நீர் கொடுத்த உபதேசங்களுக்காக நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் நம்முடைய சமாதானம் எங்களோடு கூடியிருக்கும் நம்முடைய வரிய நம்பிக்கையினால நிரம்பி எந்த வேளையில் வந்தாலும் உம்முடைய சமூகத்தில் நாங்களும் சந்திக்க வேண்டும் ஆவலோடு வாஞ்சியோடு ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தாவே காணப்படும்படி கிருபையருளும் கனமகை உம்மக்கை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானோருடைய அந்யுன்னிய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம்.